அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த கன்வென்ஷன் நாட்களிலே ஆபிரகாமின் நான்கு பலிபீடங்களை குறித்து தியானித்தோம். நேற்று இரவு ஈசாக்கின் நான்கு துறவுகளை குறித்து தியானித்தோம். இன்றைய தினத்திலே யாக்கோபின் நான்கு கற்றூண்களை குறித்து தியானிக்க இருக்கின்றோம். பகல் கூட்டத்திலும் யோசேப்பின் நான்கு அழுகைகளை குறித்து தியானித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேதாகம முன்னோர்களுடைய வாழ்விலே தேவன் கொடுத்ததான நல்ல சில அனுபவங்கள் நமக்கு தேவை என்பதனால் தேவன் வேத புஸ்தகத்தில் எழுதி நம்முடைய கைகளில் தந்திருக்கிறார். அதில் ஒவ்வொருவர் வாழ்விலிருந்து ஒவ்வொரு பகுதிகளை நாம் இந்த கூட்டங்களிலே தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே யாக்கோபின் கற்றூண்களை குறித்து தியானிக்கலாம். வாசியுங்கள் ஆதியாகமம் 28 அதிகாரம் 18-19 ஆகிய வசனங்கள். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதின் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே யாக்கோபு தலைக்கு வைத்து படுத்திருந்த ஒரு கல்லை எடுத்து தூணாக நிறுத்தி அதிலே எண்ணெய் வார்த்து அதற்கு அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. இந்த கல் அவன் வாழ்விலே நினைவு சின்னம் போல நாட்டின முதல் கல்லாக இருக்கிறது, கற்றூணாக இருக்கின்றது. இந்த இடத்திலே யாக்கோபு வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அதுவரைக்கும் அவன் ஒரு சுதந்திர பறவையாக வாழ்ந்து வந்தான். அவனுக்கு எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா அம்மா ஒரு அண்ணன் அல்லது உடன் அவன் இரட்டை பிள்ளைகளில் ஒருவன். இப்படி ஒரு குடும்பத்தில் நல்ல சந்தோஷமாக வாழ்ந்தான். தாத்தா காலத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், ஐஸ்வர்யம் நிறைந்த குடும்பம், ஆடு மாடுகள் பெருக்கமான குடும்பம், வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் திரளாக உண்டு, ஒன்றிலும் குறைவில்லாத ஒரு வீடு அது. அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை ஈசாக்கு முழுமையாய் சுதந்திரித்தார். ஏன்னா ஒரே பிள்ளை, வாக்கு தத்து பிள்ளை. அது எல்லாமே இந்த ஏசாவும் யாக்கோபும் தான் அனுபவித்து கொண்டிருந்தார்கள். அப்படி ஒரு வாழ்க்கை. அதிலும் அந்த மூத்தவனாகிய ஏசா கொஞ்சம் வெளியே போவான், வனசஞ்சாரியாக இருந்தான், வேட்டையாடக்கூடியவனாக காணப்பட்டான். இவன் முழுக்க முழுக்க வீட்டுக்குள்ளதான். இவன் வந்து இவன் பேரே கூடாரவாசி. இவன் வந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பான். அம்மா பிள்ளை, அப்படி ஒரு பிள்ளை. இவன் ஆடு மேய்ச்சிட்டு இருப்பான், வீட்டோடு இருப்பான். இந்த மாதிரி அவன் வாழ்க்கை போயிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லை, அவன் நினச்சதெல்லாம் நடந்துச்சு. அவனுக்கு ஒரு சின்ன குறை, ரெட்டை பிள்ளைகளாக பிறந்தோம், ஆனால் கொஞ்சம் லேட்டாக பிறந்துட்டனே. அவன் முதல்ல வந்துட்டான், நான் ரெண்டாவதாக வெளியே வந்தேன். அதனால் என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டால், அன்னைக்கு சேஷ்டபுத்திர பாகம் இவனை விட்டு போயிடுச்சு. சேஷ்டபுத்திர பாகம்னு சொல்கிறது மூத்த மகனுக்கு கொடுக்கப்படுகிற டபுள் ஷேர். ஒரு தகப்பனுக்கு எத்தனை பிள்ளைகள் இருப்பாங்களோ, 8 பிள்ளைகள் இருந்தால் 9 பங்கு வைக்கணும் சொத்தை, 6 பிள்ளைகள் இருந்தால் 7 பங்கு வைக்கணும், டபுள் ஷேர் மூத்தவனுக்கு கொடுக்கணும். அதுதான் சேஷ்டபுத்திர பாகம். அல்லேலூயா. இப்போ இவனுக்கு ஏசாவோட கம்பேர் பண்ணும்போது எந்த விஷயத்துலையும் குறைஞ்சவன் கிடையாது. ஒரே சமயத்தில் கர்ப்பத்தில் உருவாகி ஒரே கர்ப்பத்தில் வளர்ந்து வெளிப்பட்ட சமயம் யார் வந்துட்டான், முதல்ல ஏசா வந்துட்டான். அதனால் டபுள் ஷேரை கொண்டு போயிட்டான். இவனுக்கு அது மனசுக்கு ரொம்ப ஒரு கஷ்டம்தான். இருந்தாலும் அது மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு வாய்ப்பு வந்தது. அண்ணன் வேட்டையாடி களைப்பாக வரும்பொழுது இவன் நல்ல கூழ் சமைச்சிட்டு இருந்தான். அவன் கூளை கேட்டான். இவன் உடனே டப்புன்னு எப்படித்தான் அவனுக்கு அந்த அவன் இதே நிறைஞ்சு அப்படித்தான் இருந்திருக்கும் போல, சேஷ்டபுத்திர பாதத்தை கூட கூளை கொடுத்துருவோம் அப்படின்ட்டான். அவன் ஒரு அவனை பற்றி பைபிள் சொல்லுது, அவன் சீர்கட்டவன் அப்படின்னு சொல்லுது. எது எது விலையேறப்பெற்றது எது தீர்ப்பானதுன்னு கண்டுபிடிக்க கூட அவனுக்கு சிந்திக்க கூட தெரியல. ஸோ அவன் விட்டுட்டான், சேஷ்டபுத்திர பாக கொடுத்துட்டான், இவனுக்கு வந்துருச்சு. இப்படி நினச்சதெல்லாம் கை கூடுது பாருங்க. அடுத்தது அப்பாவுடைய ஆசீர்வாதம் என்பது அந்த காலத்தில் ரொம்ப, எந்த காலத்திலையுமே அது முக்கியம். அந்த காலத்தில் அது பிதாக்களின் காலம், ரொம்ப முக்கியமானது. இப்போ அப்பா ஆசீர்வாதம் ஏசாவுக்கு போகும்போது, அதுவும் அந்த மூத்த பிள்ளைனால தான். தகப்பன் தேவனுடைய நடத்துதலை அங்கே பார்க்கல,
மூத்த பையனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சார். அது தாய் வழியாக லீக் அவுட் ஆகி இப்போ யாக்கோபுக்கு அந்த சான்ஸும் வந்து நிற்குது. இவன் தேடி போகலை. அவன் வந்தப்போ சொன்ன, அம்மா இதெல்லாம் வேண்டாம் வம்பு அப்படின்னா, அம்மா தான் உற்சாகப்படுத்தி விட்டார்கள். இப்போ தகப்பனுடைய ஆசீர்வாதம் வந்துருச்சு. அல்லேலூயா. சேஷ்டபுத்திர பாகம் என்கிற அண்ணனுடைய ஆசீர்வாதம் வந்துருச்சு, அப்பாவுடைய ஆசீர்வாதம் வந்துருச்சு. இனி என்னதான் வேணும், எல்லாமே அவனுக்கு சக்சஸ்ஸாக போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த செய்தி ஏசா காதில் போன உடனே அவனுடைய ரிஃப்ளெக்ஷன் வித்தியாசமாக இருந்துச்சு. தம்பியை கொன்று போடுவேன்னு சொன்னான். இந்த ஒரு வார்த்தை இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு விட்டது. அல்லேலூயா. இதுவரைக்கும் ஒரு சுதந்திர பறவை, எதை குறித்தும் கவலைப்படாத வாழ்க்கை, அப்படி இருந்தவன் அப்பா அம்மா கூப்பிட்டு சொல்றாங்க, தம்பி வீட்டை விட்டு போயிருப்பா. அவன் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு வார்த்தை. அப்பா அடைக்கலம் கொடுக்க வேண்டியவர். என்ன ஏசா இப்படி செஞ்சிருவானா, நான் பார்த்துக்கிறேன்டா இருடா அப்படி சொல்ல வேண்டியவர். அவரே சொல்றாரு, நீ போயிருப்பா, உன் மாமா வீடு பார்த்து போயிருப்பா என்று சொன்னார். வாழ்க்கையில் இவ்வளவு நாள் அவன் வந்த அனுபவத்தில் ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியத்தை ஒரே நாளில் அனுபவிக்கிறான். அப்படியே அவன் புறப்பட்டு வருகிறான். சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் நடக்கிறான். வேற வழி இல்லை, இருட்டி போயிடுச்சு. பாதையிலே ஒரு கல்லை தூக்கி தலையணையாய் வைத்து விட்டு படுத்து விடுகிறான். அன்று இரவு கர்த்தர் அவனை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமான ஒரு தேவ சந்திப்பு. அதுதான் இந்த பெத்தேல் என்கிற அந்த இடத்தில் நடந்த சம்பவம். கர்த்தர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். ஒரு பெரிய ஏணி வானத்துக்கு பூமிக்கும் இருக்கிறது. கர்த்தர் அதன் மேல் நிற்கிறார். தூதர்கள் இறங்குகிறவர்களும் ஏறுகிறவர்களுமாக காணப்படுகிறார்கள். அவனுடைய தனிமை உணர்வு மாற்றப்படுகிறது. பரலோகத்தின் தேவனுடைய பிரசன்னத்தை அந்த இடத்துல அவன் உணர்கிறான். பெரிய ஒரு புதிய நம்பிக்கை அவனுக்கு வருகிறது. எல்லாம் ஒரே நாளில் உடஞ்சி போன அனுபவம், ஆனால் மறுபடியும் இந்த தேவன் தேடி வந்திருக்கிறார். ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு நம்பிக்கை அவனுக்கு பழையபடி வருகிறது. அந்த அது மட்டும் இல்லை, கர்த்தர் அவனோடு பேசினார். உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார். உன்னோடு இருப்பேன் என்று சொன்னார். நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து திரும்ப அந்த இடத்துக்கு கொண்டு வருவேன் சொன்னார். இப்படிப்பட்ட நிறைய வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுக்கிறாரு. நீ படுத்திருக்கிற இந்த பூமியும் உனக்கு சுதந்திரமாக தருவேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு காலையில் அவன் எழும்பின உடனே அந்த கல்லையே தூக்கி நெட்டுக்க நாட்டி எண்ணெய வார்த்து அவன் சொல்றான், இது தேவனுடைய வீடு. ஹல்லேலூயா. இது வானத்தின் வாசல். இந்த இடம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. இப்படி ஒரு அனுபவம் அவனுக்கு கிடைத்திருக்கிறது. நான் இந்த முதல் கற்றுணை குறித்து சொல்லும் பொழுது அவனுடைய அந்த சுதந்திரமான வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டப்பட்ட இடம், அவனுடைய ஒரு பர்பஸ்ஃபுல் லைஃப், தேவன் அவன் மேல் வச்ச அந்த நோக்கத்தின்படியான வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பம். இதற்கு முடிவு, அதற்கு ஆரம்பம். இதுதான் அவனுடைய வாழ்விலே அந்த முதல் கற்றுண் நாட்டப்பட்ட அந்த இடத்தின் அனுபவம். நம்ம எல்லாருக்கும் இந்த அனுபவம் உண்டு. ஒரு காலகட்டத்திலே எதையும் பார்க்காமல் அப்படியே ஒரு வாழ்க்கை, பாரமெல்லாம் அப்பா மேல இருக்கு, நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம பாட்டுக்கு ஜாலியா இருக்கணும். படிக்க வைப்பாக எவ்வளவு சின்சியரா எத்தனை பேர் படிச்சீங்களோ தெரியல. ஆனா அப்படி ஒரு வாழ்க்கை. ஆனால் ஒரு கட்டம் வரும், நாம தான் நம்ம வாழ்க்கையை குறித்து சிந்திக்கணும். நாம தான் அடுத்த வேளை சாப்பாட்டை குறித்து சிந்திக்கணும். நம்மை நம்பியும் நாலு பேர் வருவார்கள், அவர்களுடைய வாழ்க்கை குறித்தும் நாம சிந்திக்கணும். அப்போ அதுவரைக்கும் இருந்த வாழ்க்கை ஒரு கேர்லெஸ்ஸாக வாழக்கூடிய, ஜாலியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆனால் என்னைக்கும் அப்படி போகாது. ஒரு குறிப்பிட்ட காலம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கும். அப்புறம் தேவன் அவனவனுக்கு வைத்த வழியிலே கர்த்தர் திருப்பி நடத்துவார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கைகளிலும் அப்படிப்பட்ட நாட்களில் சிலர் தடுமாறினவர்கள் உண்டு, சிலர் மிகவும் நெருக்கப்பட்டவர்கள் உண்டு, கைவிடப்பட்டவர்கள் உண்டு. பல அனுபவங்கள். இந்த யாக்கோபுக்கு மொத்தம் எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு அனுபவத்தில் தான் அவனுக்கு தேவன் வைத்திருந்த வாழ்வு தொடங்கினது. அல்லேலூயா. எல்லாமே ஒரு அப்ரப்ட் சேஞ்சுக்குள்ளே அன்றைக்கு வந்தது. அப்போ இந்த இடத்தில் தான் அவனுடைய வாழ்விலே ஒரு பொறுப்பு, ஒரு பர்பஸ்ஃபுல் லைஃப், ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அதில் ஆண்டவர் அவனை எப்படி கொண்டு நிறுத்தி இருக்கிறார் பாருங்கள். அவர் கொடுத்த ஒரு தரிசனம், அவனுக்குள் உண்டான பல எண்ணங்கள், இவைகளைத்தான் இந்த 28 அதிகாரம்
17 தொடங்கி 22 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல இருக்கிறது. அதுல சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். அவன் சொல்லுகிறான், இது வந்து தேவனுடைய வீடு அப்படின்னு சொல்றான். ஏன்னா இங்க தேவ தூதர்கள் ஏறிட்டு இறங்கிட்டு இருக்கிறாங்க, இங்க வந்து தேவன் இருக்கிறார். இதுவரைக்கும் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவன் வீடுதான். அவங்க தாத்தாவுடைய பெருமை அவனுக்கு, அவங்க அப்பாவுடைய பெருமைகள் அவனுக்கு தெரியும், அவன் வீட்டினுடைய சௌகரியங்கள் அவனுக்கு தெரியும், அவங்க கொஞ்சம் ஹிஸ்டரி அவனுக்கு தெரியும். இப்படி தன் வீட்டையே நினைத்து வாழ்ந்திருந்த பிள்ளை இன்றைக்கு ஒரு இரவுக்குள் அவன் கண் திறக்கப்படுகிறது, தேவனுடைய வீடு என்று ஒன்று உண்டு. அல்லேலூயா. அந்த தேவனுடைய வீட்டிலே என்னை போல கைவிடப்பட்டவர்களுக்கு ஆதரவு உண்டு. அல்லேலூயா. நேற்று வரைக்கும் நான் வீட்டில் சுகமா இருந்தவன், இன்னைக்கு நான் தெருவில் கிடக்கிறவன், ஆனா அந்த தேவனுடைய வீடே என்னை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனே வந்திருக்கிறார். அவருடைய பணிவிடைக்காரர்களாகிய தூதர்கள் திரளாக வந்திருக்கிறார்கள். இந்த ஒரு அருமையான பாடத்தை அன்னைக்கு அவன் படிச்சுக்கிட்டான், அவனே பெயர் போட்டான், இது தேவனுடைய வீடு. அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய வீடு என்றால் சபை என்ற அர்த்தம். அல்லேலூயா. பவுல் தீமோத்தேய்க்கு சொல்லுவார், நான் தாமதிப்பேன் என்றால் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி உனக்கு எழுதுகிறேன். ஆகவே தேவனுடைய வீடு என்பது சபை. சின்ன பிள்ளையில சபைன்னு சொன்னா என்னன்னு தெரியாது, சும்மா வரணும், ஜாலி அடிக்கணும், எப்படா என்னாத்து மாவை போடுவாங்க, எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து விளையாடணும். என்ன இப்ப கன்வென்ஷன் 3 நாட்கள் நடந்தது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்தோடு வந்தீங்க. இந்த பிள்ளைகள்லாம் பாத்தீங்கன்னா எப்படா கூட்டத்தை முடிப்பாங்க, விளையாடலாம், ஜாலியா, ஒரே விளையாட்டு தான். கத்தருக்கு ஸ்தோத்திரம். இது கொஞ்ச காலம். அப்புறம் பாருங்க, சர்ச்சுக்கு வந்தா ஒரு கவனத்தோடு, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர மாட்டாரா, என் பிரச்சனை மாறாதா, எனக்கு தேவன் ஒரு வழிய காட்ட மாட்டாரா, அப்பதான் நம்ம லைஃப்ல சர்ச் என்பது வேலை செய்ய ஆரம்பிக்குது. அல்லேலூயா. ஆகவே நம்ம இன்னும் வளர வளர திரும்ப ஒரு பொறுப்பு இல்லாம இருக்க கூடாது. நாம் இன்றைக்கு சில பொறுப்புகளை உடையவர்கள். அதனால ஆண்டவருடைய சபை, ஆண்டவருடைய வீடு நமக்கு அடைக்கலமானது. ஒவ்வொரு நேரம் ஆண்டவருடைய சர்ச்சுக்கு நம்ம, எந்த ஒரு கூட்டத்துக்கு நம்ம வந்தாலுமே அந்த தேவனுடைய சபையை குறித்த ஒரு கருத்தோடு வரணும். இங்கே கர்த்தர் என்னை சந்திப்பார். அல்லேலூயா. இங்கே கர்த்தருடைய சில கிரியைகள் உண்டாகும். இது ஒரு பைபிள் ஸ்டடியா இருக்கலாம், ஒரு கூட்டமா இருக்கலாம், ஜபமா இருக்கலாம், ஒரு சண்டே சர்வீஸா இருக்கலாம், ஆனால் நான் வர்றது கர்த்தருடைய வீட்டுக்கு வருகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டில் நான் வரும்பொழுது கர்த்தர் என்னை சந்திப்பார், என்னோடு பேசுவார். இந்த ஒரு அனுபவம் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். இன்னொன்று அவன் சொன்னான், இது வானத்தின் வாசல் அப்படின்னா. ரெண்டு பேர் போட்டான், இது தேவனுடைய வீடு, இது வானத்தின். ஏன்னா வானமே திறந்திருக்கு, பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வர்றாங்க, மேலே ஏறி போறாங்க, வானத்தின் வாசலை பார்க்கறான். உண்மை, கர்த்தருடைய சபைதான் வானத்தின் வாசல். அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய சபையை ஆண்டவர் பூமியிலே வைத்து நம்மை ஆறுதல் படுத்தவும் ஆசீர்வதிக்கவும் தேவனுடைய வீடாக வைத்திருக்கிறார். அதோடு கூட இந்த வீட்டில் உண்மையாயிருக்கிற பிள்ளைகளைத்தான் அவர் பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்க போகிறார். ஆமென். அதனால இந்த சபையை, ஒவ்வொரு சபையும் வானத்தின் வாசலாயிருக்கிறது. நம்முடைய நோக்கம் பூமியில் ஆறுதலும் ஆசீர்வாதம் பெறுவதும் மட்டுமல்ல, நாம் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தமாவதும் ஒரு நோக்கமாயிருக்கிறது. அல்லேலூயா. எனவே நாம் எப்பொழுது கைவிடப்படுகிறோமோ, தாழ்வை அனுபவிக்கிறோமோ, துன்பத்தை அனுபவிக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வீடு நமக்கு அடைக்கலமானது. அந்த ஒவ்வொரு நெருக்கத்தின் ஊடாக நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த வானத்தின் வாசல். அல்லேலூயா. சர்ச்சில் வந்த பிறகுதான் நம்ம தேவனை பற்றி அதிகமாய் அறிந்தோம். சர்ச்சில் வந்த பிறகுதான் நம்ம தேவனுடைய ரகசியங்களை, சத்தியங்களை அறிந்தோம். வரப்போகிற தேவனுடைய ராஜ்யத்தின் கிரியைகளை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். வானத்திற்கு அல்லது பரலோகத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது கர்த்தருடைய சபை. ஹலலூயா. இப்படி நல்ல அனுபவங்களை இந்த மனிதன் அங்கே பெற்றுக்கொண்டான். அப்புறம் அவன் ஒரு ஜபம் பண்ணினான். 20வது வசனத்தில் கர்த்தர் என்னோடு இருக்க வேண்டும், கர்த்தர் என்னை காத்து நடத்த வேண்டும், கர்த்தர் எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் தர வேண்டும், கர்த்தர் என்னை திரும்ப என் அப்பா வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை அவன் அன்றைக்கு முதல் முதல் அந்த கர்த்தருடைய வீட்டிலே செய்கிறான். அல்லேலூயா. அவனுக்கு இப்பொழுது தேவனுடைய உதவி தேவைப்படுகிறது.
இன்னைக்கு நேற்றைக்கு வரைக்கும் அதை பற்றி சிந்திக்கிறது கூட அவன் தேவையில்லாம இருந்துச்சு. ஆனால் இப்பொழுது தேவைப்படுகிற நேரத்திலே ரொம்ப ஆச்சரியம், தேடாமலே தேவன் அவனை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவன் நல்ல முறையிலே அதை புரிந்து கொண்டு ஒரு ஜெபம் பண்ணுகிறான், கர்த்தாவே நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமும் அப்படிதான், நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து உன்னை திரும்ப இந்த இடத்திற்கு கொண்டு வருவேன் சொன்னார். ஏன்னா இவன் எப்பொழுதுமே ஒரு ஆளு கூட இருந்து பழகிறவன், அவங்க அம்மாவுடைய கைடன்ஸ்லே இருக்கிறவன். இந்த தன்மை எல்லா பிள்ளைகளுக்கும் இருக்காது, சில பிள்ளைகளுக்கு தான் இருக்கும். அதனால அவனுக்கு யாரோ ஒருத்தருடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்தா தான் அவனால தாக்கு பிடிச்சு நிக்க முடியும். தானா அப்படி நிக்கக்கூடிய தன்மை அவனுக்கு ரொம்ப குறைவு. ஒரு சமயம் ஒரு பெரிய ஒரு மனிதன் அவருடைய அவர் என்னோட பேசும் பொழுது, நான் அப்பொழுது ஒரு வாலிபன், அவருக்கு ஒரு 55 வயசு இருக்கும்னு நினைக்கேன். அப்போ திடீரென்று ஏதோ ஒரு காரியத்தில் ஒன்று நான் ஏதோ சொல்ல விட்டுட்டேன். நானும் அவர் சேர்ந்து ஊழியத்தில் இது பண்ணும்போது அவருக்கு கடைசியில் அதை பார்த்துட்டு அவர் சொன்னார், ஏன் தம்பி நீ எனக்கு இதை சொல்லாமல் இருந்துட்ட? அப்போ நான் சொல்கிறேன், என்னன்னு இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா, நானாக சொல்லணும் அப்படின்னு. அவர் ஒரு வார்த்தை எனக்கு சொன்னார், தம்பி நான் வந்து எங்கள் மூத்த அண்ணனோட இருந்து பழகிட்டேன் பார்த்துக்க. எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே மரிச்சிட்டாரு, எங்களுக்கு எல்லாமே எங்கள் மூத்த அண்ணன் தான். அதனால் அவர் தான் எல்லாமே கைடன்ஸ். ஒரு சின்ன காரியம்னா அவட்ட கேட்டு தான் செய்வோம். இப்படியே பழகிட்டேன், இந்த ஊழியத்தின் பாதையில் உன்னோட நான் க்ளோஸாக நிற்கிறதுனால நீ சொல்கிறதே கேட்டு அப்படி நான் பழகிட்டேன், நீ அதை சொல்லலை பார்த்தியா நான் விட்டுட்டேன் அப்படின்னாரு. அப்போ தான் அந்த ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் எனக்கு புரிஞ்சுது. அதுதான் இந்த யாக்கோபின் கேரக்டர். அல்லேலூயா. ஆளு பெருசா இருக்கலாம், ஆனா அவங்க ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸுக்குள்ளேயே வளர்ந்துருக்காங்க. இவன் இந்த அம்மா சொல்றதே கேட்டு அப்படியே வளர்ந்துருக்கான். அப்ப யாராவது ஒருத்தர் அவனோட கூட இருந்து கைட் பண்ணிட்டே இருக்கணும் என்பது அவனுடைய கேரக்டர்ல உள்ள ஒரு விஷயம். கர்த்தர் அதை புரிஞ்சுட்டு சொல்றாரு, நான் உன்னோட இருந்து போகும் இடமெல்லாம் உன்னை காத்து உன்னை திரும்ப என்ன செய்வேன் கொண்டு வருவேன். இப்ப இன்னைக்கு வரைக்கும் உங்க அம்மா உன்னோட இருந்தாங்க, ஆனால் காலையில் அம்மா சொல்லி தான் உன்னை புஷ் பண்ணி அப்பா ஆசீர்வாதத்தை வாங்க விட்டாங்க. காரியம் பேக் ஃபயர் ஆனோடனா முதலாவது அம்மாவே என்ன செஞ்சிட்டாங்க, உன்னை கைவிட்டுட்டாங்க. மனுஷன் அப்படி தான், இதோ உன்னோட இருப்பேன் நீ போ தைரியமாக போ அப்படின்னு சொல்லுவாங்க. காரியம் குழம்புனோடனா அவங்களே என்ன செய்கிறாங்க, ஒதுங்குறாங்க. ஆனால் இப்பொழுது நான் உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா. உன் சொந்த தாய் உன்னோடு எப்பொழுதும் இருக்க முடியாது. உன்னை நீ நம்புகிற சில மனிதர்கள் எப்பொழுதும் இருக்க முடியாது, எல்லா இடத்திலும் வந்து நிற்க முடியாது. நீ தனிமையில் சில பாதைகளில் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கும். இதுவரை சென்றிராத பாதைகளை நீ கடந்து செல்ல வேண்டியதாக கூட இருக்கலாம், ஆனா கர்த்தர் உன்னோடு இருப்பார். அல்லேலூயா. இவனும் அதைத்தான் திரும்பவும் கேட்கிற, ஆண்டவரே நீங்க என்னோட இருக்கணும், என்னை காத்து கொள்ள வேண்டும், போகிற இடத்துல எல்லாம் என்ன செய்ய வேண்டும், காத்து கொள்ள வேண்டும், அதோடு கூட எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் தரணும். உண்ண உணவும் ஒடுக்க உடையும் தரணும். வீட்டில் நல்லா சாப்பிட்டு பழகிட்டேன் ஐயா, நல்லா உடுத்தி பழகிட்டேன் ஐயா, அது எங்கேயோ தெரியாத ஒரு இடத்துக்கு நேராக போகிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கணும், உண்ண உணவும் ஒடுக்க உடையும் தரணும்னு கேட்குறான். அது மட்டும் இல்லை, என்னை அப்படியே விட்டுறக்கூடாது, என்னைக்காவது ஒரு நாள் எங்கள் அப்பா வீட்டுக்கு என்னை திரும்ப என்ன செய்யணும், கொண்டு வந்து சேர்க்கணும். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் தேவனோடு செய்கின்ற ஒரு உடன்படிக்கை தன் வாழ்க்கையை குறித்து. இன்றைக்கு தான் அவன் பறக்க படிக்கிறான், இன்னைக்கு தான் அவனை தூக்கி தண்ணியில் போட்டிருக்கு, நீச்சல் பழகிறான் இன்னைக்கு தான். ஆனால் தெளிவாக இருக்கிறான், தெளிவாக ஜெபம் பண்ணுறான். அல்லேலூயா. நம்ம ஆட்கள் பலருக்கு இன்னைக்கு வரைக்கும் தெளிவு கிடையாது, எதை ஜெபிக்கணும்னு தெரியாது. நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? நிறைய பேருக்கு இதான் பிரச்சனை, தன் வாழ்க்கை குறித்து தெளிவாக ஜெபிக்க மாட்டாங்க, ஜெபிக்க வராது. சிலர் பார்த்தா தனக்குன்னு ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க, பழக்க தோஷத்தில் இந்தியாவின் விடுதலைக்காக ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். அவங்க தங்களுக்கு பிரச்சனைக்கு ஜெபம் பண்ண தான் நினைச்சாங்க, ஆனா பழக்கத்திலே எது வந்துடும், சபையில இப்படியே போட்டு பழக்கினதுனால என்ன வந்துடும், என்ன ஜெபிக்கணும்னே தெரியாது. அந்த யாக்கோ முதல் முறை ரொம்ப கைவிடப்பட்ட நிலையில ஆனா தெளிவா ஜெபித்தான். அல்லேலூயா. அவனுக்கு வேண்டியது என்னது என்பது அவன் புரிந்திருந்தான், கரெக்டா கத்தர்கிட்ட கேட்டான். அவங்க அவனுக்கும் கத்தருக்கும் ஒரு நல்ல உடன்படிக்கை. கேட்டதோடு நிறுத்தாம அவன் சில காரியங்களை ஆண்டவர்கிட்ட சொன்னான், அதையும் கூட பார்க்கிறோம். 21 வசனம், ஆண்டவரே நீங்க இப்படிலாம் செஞ்சீங்கன்னா நீர் எனக்கு தேவனாயிருப்ப, கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். எப்படிப்பட்ட ஒப்பந்தம், டீல் பேசுறான் பாருங்க ஆண்டவர்கிட்ட.
ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, இதெல்லாம் நீங்க செய்யுங்க, அப்போ நீங்க தான் எனக்கு தேவனா இருப்பீங்க. அல்லேலூயா. நான் இன்னொரு தெய்வத்தை ஒரு பொழுதும் என்ன செய்ய மாட்டேன், நினைக்கவும் மாட்டேன், தேடவும் மாட்டேன். நீங்க தான் எனக்கு தெய்வம். எங்க அப்பா அம்மா கைவிட்ட அன்னைக்கே நான் வந்து கை தூக்குன தெய்வம். அல்லேலூயா. யாரும் உதவிக்கு வராத நேரத்துல தேடி வந்து உதவின தெய்வம். வலிய வந்து வாக்குத்தத்தம் தந்த தேவன். நீங்க தான் எனக்கு தேவன். அதே வேளையில் அவனுடைய பயத்தின் சூழ்நிலையில் அன்னைக்கு சொல்றான், நீங்க இதெல்லாம் எனக்கு செய்தா கர்த்தரே எனக்கு தேவன். அடுத்து சொல்றான், நான் நாட்டின இந்த கல் உங்களுக்கு வீடாகும். நான் நாட்டின இந்த கல் உங்களுக்கு வீடாகும். நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு செஞ்சு என்னை திரும்ப கொண்டு வந்தீங்கன்னா இந்த கல் உங்களுக்கு என்னதான் மாறும், வீடாக மாறும் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்ல, நீங்க எனக்கு தர்ற எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் அப்படிங்கிறான். தசம பாகம் தாத்தாட்ட வந்து படிச்சிருப்பான். ஆபிரகாம் அந்த காலத்திலே தசம பாகம் கொடுத்து பழகினவர். அதனால அவனுக்கு அந்த அறிவெல்லாம் இருக்கு. அவன் சொல்றான், ஆண்டவரே நீங்க என்னெல்லாம் எனக்கு தர்றீங்களோ, ஏன்னா இனி வந்து நான் பாப்பரா நிக்கேன், சீரோவா நிக்கிறேன், இனி நீங்க என்ன தர்றீங்களோ 10% யாருக்கு தந்துருவேன், உங்களுக்கு தந்துடுவேன் ஆண்டவரே. இப்படி ஒரு தெளிவான ஒப்பந்தம். எப்படி இவனுக்கு இந்த ஞானம் வந்தது? இதுவரைக்கும் வீட்டு பிள்ளையா சும்மா விளையாடி கொண்டிருந்த பையன் ஒரு ராத்திரியிலே இவ்வளவு பெரிய பக்குவத்துக்குள்ள வந்து ஒரு பெரிய ஒரு ஜபத்தை பண்ணி ஆண்டவரோட ஒரு ஒப்பந்தமும் பண்றான்னு சொன்னா மிகப்பெரிய ஆச்சரியம். அல்லேலூயா. தேவன் அப்படியாக அவனுடைய வாழ்வை ஒரு புதிய அனுபவத்திலே கட்ட ஆரம்பித்தார். அல்லேலூயா. இன்று ராத்திரி வேளையில் சில வாலிப தம்பிமார் அல்லது வாழ்க்கையிலே வளர்ந்து வருகிற நீங்கள் ஒரு புதிய அனுபவத்திலே வந்து நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த பாகம் நமக்கு சொல்லித்தருகிற ஒரு காரியம், மனிதர்கள் உங்களை கைவிடும் பொழுது, சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாய் இல்லாத பொழுது, ஒரு பணியிலிருந்து உங்களை பிரித்து விட்டுவிடும் பொழுது, வேறு என்ன செய்வது என்று நிற்கும் பொழுது உங்களை தேடி வருகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அவரை அறிந்தவர்கள், நீங்கள் அவரை நோக்கி பார்க்கணும், அவருடைய சமூகத்துல உட்காரணும். எந்த காரியம் உங்களை கைவிட்டு போச்சுதோ, வீட்டுல பிரச்சனையா அல்லது ஆபீஸ்ல பிரச்சனையா, பொருளாதாரம் திடீரென்று அந்த வருமானம் தடைப்பட்டு விட்டதா, இல்ல ஒரு வழி அடைக்கப்பட்டு விட்டதா, எந்த ஒரு காரியம் வந்தாலும் உடனே நீங்க கர்த்தருடைய பாதத்துல உட்காருங்க. அல்லேலூயா. ஆண்டவரே நீங்க இதுல எனக்கு ஒரு வழிகாட்டாம நான் எழும்ப மாட்டேன் அப்படி சொல்லி ஆண்டவர் பாதத்துல உட்கார பழகுங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை சரியாக கட்டமைக்கும். அல்லேலூயா. நாம அந்த நேரத்துல போய் 1000 மனுஷனை தேடி ஓடுறதும் தனிமையிலிருந்து சிந்தித்து குழம்பி கொண்டிருப்பதும் நிச்சயமாய் நல்ல ஒரு பாதையை நமக்கு திறந்து தராது. இந்த மாதிரி சூழ்நிலையில் தேவனை அறிந்த பிள்ளைகள் எது கைவிட்டாலும், எது குழம்பி போனாலும், எது திடீரென்று ஏமாற்றத்தை கொண்டு வந்தாலும் நீங்க உடனே கர்த்தருடைய சமூகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த நேரத்துல நீங்க கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்தீங்கனாலே போதும், அந்த இருப்பே ஒரு பெரிய வெற்றியை உங்களுக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. எசேக்கியா ராஜா திடீரென்று அந்த அசீரிய படைகள் வந்து அந்த எருசலேமை சுற்றி நிற்கும் பொழுது இவரால் ஒண்ணுமே செய்ய முடியல, அவனை எதிர்க்கக்கூடிய சக்தி இவர்கிட்ட இல்லை, ஒண்ணுமில்லை. அவர் நேராக ஒரு ரெட்டை தூக்கி போர்த்தி கொண்டு தேவாலயத்துக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டாரு. எத்தனை பேர் என்ன பேசினானோ தெரியல, இவனெல்லாம் ஒரு ராஜாவா? சத்துரு வந்து நிக்காம ஆலயத்துக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கான், ராஜ வஸ்திரத்தை களைஞ்சிட்டு ரெட்டு வஸ்திரம் உடுத்துட்டு போயிருக்கிறான் என்றெல்லாம் பேசியிருப்பார்கள். ஏன்னா சத்துரு வந்தா மந்திரி சபை தானே கூட்டணும், ராணுவத்தை தானே ரெடி பண்ணணும். அதை ரெண்டையும் செய்வதை விட்டுவிட்டு இவர் தேவனுடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்தார். அல்லேலூயா. அந்த தேவ நம்பிக்கை அவர் வெளிப்படுத்தினாரு. அவர் உட்கார்ந்த அந்த இருப்பே அவருக்கு பெரிய வெற்றியை தீர்மானித்தது. அல்லேலூயா. பரலோகம் தீர்மானிச்சிருச்சு, பரலோகம் தீர்மானிச்சிருச்சு, நிச்சயமா அந்த அசீரியம் ஒருத்தன் கூட உள்ள நுழைய விடக்கூடாது. அல்லேலூயா. ஆனா கொஞ்ச காலம் கொஞ்சம் போராட்டங்கள் இருந்தது, கொஞ்சம் போராட்டங்கள். ரெண்டாவது ஒரு விஷயம், எசேக்கியா ஆலயத்துக்கு வர வேண்டியதா இருந்தது, வந்தான். ஏசாயாவும் அவனும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டியதா இருந்தது. இப்படி 3 விதமான ஜெபங்கள் அந்த போராட்ட காலத்திலே நாம் பைபிள்ல படிக்கிறோம். எசேக்கியா தனிமையாய் வந்து ஜெபித்தான். அடுத்தது அந்த மிரட்டல் கடிதம் வந்தவொடனே அதை கொண்டு வந்து ஜோமன்னான். அப்புறம் ஏசாயாவும் எசேக்கியாவும் சேர்ந்து ஜெபித்தார்கள். அந்த இரவு அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. அந்திரவு பரலோகம் கிரியை செய்ய ஆரம்பிச்சது. அன்னைக்கே அந்த சனகரிப் ராஜாவுக்கு முடிவுண்டாயிற்று, பெரிய மாற்றம் சம்பவித்தது. அதனால நம்முடைய இக்கட்டான வேளையிலே
கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்துட்டோம்னாலே வெற்றி நிச்சயம். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு அதை செய்ய தெரியல, அது ஒரு பரிதாபமான பழக்கம். தேவனை அறிந்திருந்தோம், வசனத்தை அறிந்திருந்தோம், ஒரு கஷ்டம் வந்தவன கண்டவங்க பின்னால ஓடுறது, யாரையோ தேடி ஓடுறது, அங்கலாய்க்கிறது, அலக்கழிக்கப்படுறது, கண்டபடி போன் பேசி ஒவ்வொரு ஆள்கிட்ட சொல்லும்போது ஆளுக்கு ஒரு ஆலோசனை தருவாங்க, குழப்பிடுவாங்க, இங்கே குழம்பி போயிருக்கு. அதுக்கு மேல நீங்க ஒவ்வொருத்தட்ட பேசும் பொழுதும் ஒவ்வொரு தினுசு தினுசா பேசுவாங்க, நமக்கு இன்னும் கன்ஃபியூஷன் ஜாஸ்தி ஆயிரும். நம்ம செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருடைய பாதத்துல உட்காரணும். ஹலலூயா. கர்த்தருடைய பாதத்துல உட்காருங்க. அன்னைக்கு அவன் எவ்வளவு தெளிவா பேசினான், ஆண்டவர் பாதத்துல இருந்து அவர் சமாதானத்தை தருவார், ஒரு தெளிவை தருவார். அப்போ அந்த பிரச்சனைகளை கரெக்டா யோசித்து ஆண்டவருடைய ஆலோசனையோடு நல்ல தீர்மானங்களை என்ன செய்ய முடியும், கட்டாயம் எடுக்க முடியும். ஆகவே இன்றைக்கு கூட சில வேளை சில நெருக்கங்கள் வழி நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா, தயவு செய்து இந்த கன்வென்ஷன் முடிச்ச உடனே ஒரு நாள் ஃபாஸ்டிங் போடுங்க, ஆண்டவர் பாதத்துல உட்காருங்க. அல்லேலூயா. முடிந்த தேவைப்பட்டால் குடும்பமாக, தனிப்பட்ட சூழ்நிலைகள்னா தனியா இருங்க. குடும்ப சம்பந்தமான காரியங்கள் நானும் மனைவியும் சேர்ந்து உட்கார்றோம்னு சொன்னா நல்லது, அப்படி உட்காருங்க. ஒரு நாள் ஆண்டவர் பாதத்துல உட்காருங்க. வீட்டில இருந்தா டிஸ்டர்பன்ஸ்னா பாஸ்டர்கிட்ட சொல்லுங்க, சர்ச்சில் வந்து ஜெபிக்க நிச்சயம் இடம் தருவார்கள். வந்து உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஒரு அமைதியா இருந்து ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவர் பாதத்துல உட்காருங்க. நீங்க ரொம்ப பேசிட்டு இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, அமைதியா உட்கார்ந்து என்ன செய்ய ஆண்டவரேன்னு உட்கார்ந்தா போதும், அவர் பேச ஆரம்பிப்பார். அல்லேலூயா. சிலர் வந்ததுல இருந்து முடியிற வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், அப்படி ஒரு பழக்கம் பழகி இருக்கும். ஜெபம் நல்லதுதான், ஆனா நம்ம பிரச்சனையை சொல்லிக்கிட்டு அவர் சொல்றதையும் கொஞ்சம் என்ன செய்யணும், கேட்கணும். இதுக்கு ரொம்ப நல்ல முறை பைபிளை கையில் எடுத்து வச்சுட்டு பாட்டு புக்கையும் வச்சுட்டு உபவாச ஜெபங்கள் கொஞ்சம் நீண்ட நேர ஜெபங்கள் தனிமையில் பண்ணணும்னா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பைபிள் படிச்சுட்டு அந்த பைபிள் வசனத்தை வச்சு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு ஒரு பாட்டு ஞாபகம் வந்தால் அந்த பாட்டு எடுத்து பாடிட்டு ராகம் தாளம் தப்புனா பிரச்சனை இல்லை, பாட்டு போதும், பாடிட்டு இப்படியே திரும்ப ஜெபம் பண்ணிக்கிட்டு திரும்ப கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து இப்படியே உட்காந்து ஒரு 4 மணி நேரத்தை ஆண்டவர் பாதத்தில் செலவு பண்ணி பாருங்க. அதுக்கு பிறகு வரக்கூடிய மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன்னா நீங்க ஏதோ இங்க இருந்து பெரிய சாதிச்சு அங்கிருந்து கொண்டு வந்துட்டீங்க, அப்படி கிடையாது. நீங்க வந்து உட்கார்ந்திருப்பதே உங்களுக்கு வெற்றியை நிச்சயிக்கும். அல்லேலூயா. ஏன்னா யார் இன்னைக்கு உட்காருவா அப்படி ஆண்டவர் பாதத்துல? எல்லாருக்கும் ஓட்டம் தான், எல்லாருக்கும் ஓட்டம் தான், ஒருத்தருக்கும் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. ஆனா அதுல என் ஆண்டவருடைய சமூகத்துல நான் உட்காருவேன் அப்படின்னு ஒரு ஆள் தீர்மானிச்சு உட்கார்ந்தாலே பரலோகம் மகிழும். அல்லேலூயா. அப்படி ஒரு ஆள் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். என் பாதத்தை தேடி வந்த பிள்ளை, அவனை நான் ஒரு நாளும் அவளை நான் ஒரு நாளும் கைவிடக்கூடாது, நிச்சயமாய் கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. சோ ஏதாவது ரொம்ப ட்ரபிளுக்குள்ள நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுங்க, கர்த்தருடைய பாதத்துல உட்காருங்க. நான் சொல்றதை நீங்க செஞ்சு பாருங்க, உடனடி ரிலீஃப் நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. யாக்கோபு வாழ்க்கை உடைந்த பொழுது அதுல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அன்னைக்கு அவனுக்கு. அதனாலதான் வாழ்க்கையில ஒரு கற்றூனை நாட்டி வச்சு இதை நம்ம மறக்க கூடாது அப்படின்னு ஒரு நினைவு சின்னம் மாதிரி வச்சான். அவன் வாழ்க்கை சுதந்திர பறவையான வாழ்க்கை. ஒரு நாளுத்த அடி சரியான அடி உடைஞ்சிட்டான் துண்டு துண்டாக. ஆனா அன்னைக்கு உடைந்த பாத்திரத்தை கர்த்தர் கட்ட ஆரம்பித்தார். ஹலலூயா. தெளிவாக அவனை ஆண்டவர் நடத்தினார். ப்ரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக அவன் இரண்டாவது கற்றூண் நாட்டினதை குறித்து 30வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ப்ரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். சரி, 31:45. ஒரு கல்லை எடுத்து தூணாக நிறுத்தினான். இது 20 வருஷங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய இன்னொரு சம்பவம். அவன் பெத்தேலிலே கல்லை நாட்டி விட்டு அப்படியே மாமா வீட்டுக்கு நேராக பயணம் புறப்பட்டு சென்றான். சுமார் 20 ஆண்டுகள் அந்த லாபான் என்று சொல்லுகிற அவனுடைய மாமனார் வீட்டிலே அவன் வாழ்ந்தான். இந்த 20 வருஷ காலம் அதுதான் அவன் உழைத்த காலம். அது வரைக்கும் ஒரு விளையாட்டு பிள்ளை மாதிரி வீட்டு பிள்ளை. அப்புறம் வந்து இந்த 20 வருஷ காலம்தான் அவனுக்கு ஒரு சரியான ப்ரொஃபஷன். என்ன ப்ரொஃபஷன்? ஆடு மேய்க்கிற ப்ரொஃபஷன் தான்.
ஆனால் அந்த 20 வருஷம் அவன் ஒரு எம்ப்ளாயி. இந்த லாபானுக்கு அவன் யார்? ஒரு சம்பள வேலைக்காரன். அப்புறம் சம்பளம் என்னன்னு கேட்டால் ஆடுகள், சில குறிப்பிட்ட நிறமுள்ள ஆடுகள். அந்த ஆடுகள் இவனுக்கு சொந்தமாக மாறுது. அப்போ அந்த ஆடுகளை இந்த மந்தையை விட்டு 3 நாள் பிரயாண தூரத்தில் பிரித்து வச்சு அங்கே தனியாக இவனுக்கு ஒரு மந்தை உருவாகுது. இவனுடைய லாபான் கொடுக்குற சம்பளம் இப்போது யாக்கோபுக்கு என்னதான் மாறுது? ஒரு தனி ஒரு தொழில் மாதிரி. சிலர் எம்ப்ளாயியாக இருப்பாங்க, சம்பளத்துக்கு வேலை பார்ப்பாங்க, சைடில் ஒரு தொழில் பண்ணுவாங்க. இதே மாதிரி யாக்கோபு இந்த 20 வருஷ உழைப்பில் அவன் ஒரு எம்ப்ளாயியாகவும் இருந்தான், அவர் தொழில் சொந்த தொழில் செய்கிறவனாக இருந்தான். ரெண்டையும் செய்து 20 வருஷம் அவன் கடுமையான உழைப்பு, கடுமையான உழைப்பு. பாருங்கள், வீட்டில் அவ்வளவு ஃப்ரீயாக இருந்தவன் அந்த கர்த்தருடைய சந்திப்போடு கூட புறப்பட்டு அறியாத புரியாத ஒரு இடத்துக்கு வந்திருக்கான், அந்நிய தேசத்துக்கு வந்திருக்கிறான், அந்நிய பட்டணத்துக்கு வந்திருக்கிறான், அந்நிய இடத்துல அந்நியனுடைய வீட்டில் வந்திருக்கிறான். ஆனால் 20 வருஷம் சரியான உழைப்பு உழைத்தான். உழைச்சிட்டு அவன் முடிக்கிற சமயம்தான் இப்படி அடுத்த ஒரு சம்பவம் நடக்கிறது. உழைத்து அவன் விவாகமாகி பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த இடத்திலே அவனுடைய குடும்பமும் கட்டி எழுப்பப்பட்டு பொருளாதாரமும் கட்டி எழுப்பப்பட்டு இனி கிடைச்சதெல்லாம் கொண்டு எங்கள் அப்பா வீட்டில் போய் நான் செட்டில் ஆகணும் அப்படி சொல்லி அவன் புறப்பட்டு வரும்பொழுது தான் லாபான் பின்னாலே துரத்தி கொண்டு வருகிறான். லாபான் துரத்தி கொண்டு வரும்பொழுது பயங்கர கோபத்தோடு வருகிறான். சொல்லாம கொள்ளாம போயிட்டானா, இவனை விடக்கூடாது. அப்பொழுது கர்த்தர் லாபானோடு பேசுகிறார், நீ யாக்கோபுக்கு ஒரு தீமையும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் குறுக்கிட்டு பேசினார்னா அவன் உள்ளம் எவ்வளவு தீமை செய்ய யோசித்திருப்பான் பாருங்க. கர்த்தர் சும்மா போய் பேச மாட்டார்ல, அந்த உள்ளத்தை அறிந்து கர்த்தர் பேசுற. அப்புறம் அவன் கொஞ்சம் ஒரு பயத்தோட வர்றான், வந்து இந்த யாக்கோபை சந்திக்கிறான். சந்திச்சுட்டு சொல்றான், சரி நீ போனது புறப்பட்டது வச்சது எல்லாம் விட்டுடுறேன், என் தெய்வத்தை எதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். அந்த ஒரு பாயிண்டில் வந்துட்டான். அவன் புறப்பட்டது அப்படி இல்லை, மொத்தமாக பெரிய காரியம் செய்யணும்னு தான் நினச்சான். ஆனால் ஆண்டவருடைய எச்சரிப்பில் கடைசியில் என்ன பண்ணிட்டான், ஒரே ஒரு காரியம், ஏன் தெய்வத்தை கொண்டு போகாதப்பா, மற்றபடி நீ சம்பாதிச்சதை என்ன செய், கொண்டு போ. யாக்கோபும் பார்க்க, ஆமாம் நியாயந்தான, உன் தெய்வத்தை யார் எடுத்தா? எடுத்திருக்கிறது யார்? ராகேல். யாக்கோவி நிமித்தம் அன்னைக்கு ஆண்டவர் காப்பாத்தி விட்டார். அல்லேலூயா. இல்லைனா படுகேவலமா போயிருக்கோம். இந்த தெய்வத்தை கொண்டு வந்ததுனால திரும்ப எல்லாரும் அங்க கொண்டு போயிருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்போ இப்படி 20 ஆண்டுகள் உழைப்பினுடைய ஒரு முடிவு. ரெண்டாவது கல் அவன் நாட்டும் பொழுது நான் முதல் கல்ல சொன்னேன், அவனுடைய சுதந்திர வாழ்வின் ஒரு முடிவு இல்லையா, அவனுடைய பர்பஸ்ஃபுல் லைஃப், அவனுக்கு ஆண்டவர் வச்சிருந்த வாழ்க்கையின் ஒரு ஆரம்பம். அதே மாதிரி இந்த ரெண்டாவது கல்லை நம்ம சொல்லணும்னா இந்த 20 வருஷ உழைப்பின் முடிவு அவனுடைய ஒரு ரிட்டையர்மெண்ட்டுடைய ஆரம்பம். அல்லேலூயா. இப்போ அவர் ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு வர்றார், ரிட்டையர்மெண்ட்டுடைய ஒரு ஆரம்பம். இந்த சூழ்நிலையிலே நமக்கு பிரயோஜனமாக சில காரியங்களை கவனிக்க வேண்டும். இந்த லாபான் இவனை சந்தித்து பேசும் பொழுது யாக்கோபு சொல்லுகிற சில காரியங்கள், 31:38 இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன், எப்படி சேவை செய்தேன் என்பதை சொல்லுகிறான். ஐயா, உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை, என் கையில் நீர் தந்திருந்தீர், அதை நான் அவ்வளவு ப்ரொடக்டிவாக வைச்சிருந்தேன். அல்லேலூயா. இன்றைக்கு இதெல்லாம் ஒரு தேவ பிள்ளைக்கு உண்டாக வேண்டிய சாட்சி. 20 வருஷ உழைப்பு, நமக்கு ஒருவேளை சிலருக்கு 50 வருஷ உழைப்பாக இருக்கலாம், 40 வருஷம் உழைப்பா இருக்கலாம், எத்தனை வருஷம் உழைப்பாண்டவர் வச்சுக்காரோ. ஆனா அந்த உழைப்புல நம்ம கையில கிடைச்சது வெறுமையாய் போக விடக்கூடாது. அல்லேலூயா. அடுத்த ஆளுக்கு தான் வேலை செய்யறோம், எல்லாம் பெருகும் பொழுது லாபானுக்கு தான் ஆசீர்வாதம். எனக்கு சொல்லப்பட்ட சம்பளம் கிடைக்கும், நான் ஒரு எம்ப்ளாயி தான், சம்பளத்தை வாங்கணும். ஆனா என்னுடைய உழைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய ஆட்டு மந்தை சினை அழியக்கூடாது. அல்லேலூயா. அவனுடைய மெஷின் ஒன்று கெட்டு போகக்கூடாது என் கையில், அவனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று என் கையில் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, அவனுடைய கட்டடத்தில் ஒரு பாதிப்பு வரக்கூடாது, அவனுடைய பொருளில் ஒரு பாதிப்பு வரக்கூடாது, அவனுடைய தொழில் பெயர் வெளியே கெட்டுவிடக்கூடாது. அந்த ப்ரொடக்டிவ்னஸ் அவனுடைய வளர்ச்சி, அந்த மனிதன் என்னை நம்பி ஒரு வேலைக்காரனாக வைத்தான், ஒரு மேனேஜராக வைத்தான், ஒரு சூப்பர்வைசராக என்னை அப்பாயின்ட் பண்ணினான்னு சொன்னால், எந்த கம்பெனியாக இருக்கட்டும், பெரிய கம்பெனி, சின்ன கம்பெனி, அரசாங்க நிறுவனம், தனியார் நிறுவனம், எதுவா இருந்தாலும் ஒரு தேவ பிள்ளையுடைய சாட்சி, 20 வருஷம் நான் இங்க வேலை செய்தேன்,
ஒன்றும் சினை அழியவில்லை. அல்லேலூயா. எல்லாம் நல்ல பக்காவா அருமையா இருக்கு, ப்ரொடக்ஷன் எல்லாம் நல்லா இருக்கு. அடுத்தது, உம்முடைய கடாக்களில் ஒன்றையாகிலும் நான் தின்னவில்லை. இது நாகர்கோயிலுக்கார தான் மொழிபெயர்த்திருப்பார் போல. தின்னவில்லை, உம்முடைய கடாக்களில் ஒன்றை என்ன செய்யலை. நம்மளா இங்க என்ன பேசுவோம், சாப்பிடலன்னு சொல்லுவோம். ஆமா, ஒரு கடாவையாவது அடிச்சு நான் விருந்து வைக்கல ஐயா, உங்க பொருள்ல நான் உண்மையா இருந்தேன். அல்லேலூயா. பாருங்கள், இப்படிப்பட்ட சாட்சி இன்றைக்கு நம்முடைய உழைப்பில் வேண்டும். என்ன லாபான் அல்ல நம்மை ஆசீர்வதிப்பது, கர்த்தரே நம்மை ஆசீர்வதிக்கிறவர். லாபான் நல்லவனோ கெட்டவனோ, உங்க மேனேஜர் நல்லவரோ கெட்டவரோ, ஓனர் நல்லவரோ கெட்டவரோ, அதெல்லாம் பார்க்க கூடாது. உங்களுக்கு படி அளக்கிறவர் தேவனாக்கும். கெட்டவன் கையிலனாலும் நம்ம உண்மையா தான் இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் தருவார். இதே லாபம் யாக்கோபுக்கு, லாபான் வந்து சம்பளத்தை குறைச்சிட்டு தான் இருந்தார். குறைக்க குறைக்க ஆண்டவர் இவனை ஆசீர்வதிச்சுட்டே இருந்தார். ஆமென். பாத்தீங்களா, அவர் சில வேளை கம்பெனி வந்து நம்ம உழைப்புக்கு தான் வந்து சம்பளம் கொடுக்கும், ஆனா பரலோகம் வந்து உங்க உழைப்புக்கும் உங்க உண்மைக்கும் சேர்த்து சம்பளம் கொடுக்கும். ஆமென். இதை தேவ பிள்ளைகள் ஒருவரும் மறக்க கூடாது. கம்பெனிக்காரன் உண்மையை பார்க்க மாட்டான். நீங்க எவ்வளவு உண்மையா இருந்தாலும் உடனே உண்மைக்குன்னு தனியா ஏதாவது இன்கிரிமெண்ட் போடுவாங்களாக்கும், உண்மைக்குன்னு சொல்லி தனியா வச்சிருக்காங்களா சம்பள உயர்வு, செய்ய மாட்டான். வேணா அவர் பாராட்டி சொன்னான்னா அதுவே பெரிய காரியம். ஆனா தேவன் வந்து உழைப்பையும் பார்ப்பார், உத்தமத்தையும் பார்ப்பார். ஆமென். அதனால நம்ம எந்த முதலாளி கையில வேலை பார்த்தோம்னாலும் உத்தமமா உழைச்சோம்னா அந்த ஆள் தராவிட்டாலும் மேல இருக்கிறவர் நமக்கு கட்டாயம் தருவார். ஆமென். உம்முடைய கடாக்களில் ஒன்றையும் நான் என்ன செய்யல, எடுக்கலையா, சாப்பிடலையா. இந்த சாட்சி நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். அல்லேலூயா. ஆபீஸ்ல வேலை பார்க்கிறோமா, ஆபீஸ் வேலைக்காக பேப்பர் கொயர் கொயரா வாங்கி வச்சிருப்பாங்க, பென் எல்லாம் நிறைய பென்ஸ் கலர் கலரா வாங்கி வச்சிருப்பாங்க இல்லையா. எதுக்கு வாங்கி வச்சிருக்காங்க, உங்க வீட்டில் கொண்டு வந்து உங்க பிள்ளை கொடுக்குக்கா. இதெல்லாம் செய்யவே கூடாது. அது அந்த ஆபீஸ்ல வேலைக்காக அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அப்போ நிறைய சில இதுகள் வாங்கி வச்சுருப்பாங்க, கிளிப் வாங்கி வச்சுருப்பான், ஃபைல் வாங்கி வச்சுருப்பான், கலர் கலராக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும், ஒன்றத்துக்கு பேக்கில் போட்டு வீட்டில் வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்கா ஒரு நாளும் செய்யக்கூடாது. உங்களுடைய கடாக்களில் ஒன்றையாயிலும் நான் என்ன செய்யலை, நான் அனுபவிக்கலை. அல்லேலூயா. இந்த சாட்சி நமக்கு வேணும். எங்கேயும் அப்படி தான், கத்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஊரில் நான் சொல்லி கொடுப்பேன், ரப்பர் எஸ்டேட்டில் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. அங்கே சில ரப்பர் எஸ்டேட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து ரப்பர் பால் வெட்டிட்டு வீட்டுக்கு போகும்போது உங்கள் சைக்கிள் லோடு நிறைய விறகு எடுத்துகிட்டு போகலாம். இந்த காட்டுக்குள்ளே விறகு கிடைக்கும்ல, விறகு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு சில இடத்துல அலோவ் பண்ண மாட்டாங்க. பண்ணாத இடத்துலேருந்து ஒரு சுள்ளி கம்பு கூட எடுக்கக்கூடாது நம்ம. அல்லேலூயா. கம்பெனிக்காரன் என்ன சொன்னான், நமக்கு என்ன பெர்க்ஸ் கொடுத்துருக்கான், அவ்வளோதான், உனக்கு இந்த மாதிரி டீயே நீ எடுத்துக்கலாம். சரி, அதுக்குள்ளே டீயே மட்டும் எடுக்கணும், நீங்கள் சொந்த ஊருக்கு போன டீயே அங்கே கணக்கு பண்ண முடியுமா, இல்லை வேறு ஏதாவது செய்ய முடியுமா? ஒரு தப்பு தவறு செய்யக்கூடாது. அவங்கள்ட்ட இருந்து அவங்க பொருள் ஒன்றையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. சில சொல்வார்கள், இதெல்லாம் ரொம்ப மிஞ்சின நீதி. இல்லை, இதுதான் கரெக்டான நீதி. நீங்கள் சரியில்லாதனால உங்களுக்கு மிஞ்சின நீதியாக தெரியுது. புரியுதா? கத்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு பாஸ்டர் பிரேம் பிரகாஷ்னு ஒரு பாஸ்டர் இருந்தார், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்க வர, நிறைய பேருக்கு தெரியாது. அவர் பிரசவம் பண்ணுவார் பாருங்க, இந்த மாதிரி இல்லை, ஒவ்வொன்றுக்கும் பண்ணுவார். சொல்லுவார், பக்கத்து வேலையில் தேங்காய் விழுந்தா கிட்ட போகாத, அங்கே போய் என்ன செய்யாத, தேங்காய் எடுக்காத, ஒரு ஓலை எடுக்காத, சுள்ளி கம்பு எடுக்காதன்னு கிராமப்புறத்தில் நல்லா சொல்லி கொடுப்பாரு. உண்மை. நம்ம ஆஃபீஸ்லேருந்து ஒரு மொட்டு பின்னு கூட தூக்கிட்டு வரக்கூடாது. அல்லேலூயா. கம்பெனி பொருள் கம்பெனிக்கு, நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. இதெல்லாம் நல்ல சாட்சி. யாக்கோபு சொன்னா, நான் உம்முடைய கடாக்களில் ஒன்றையும் தின்னவில்லை, பீருண்டதை நான் உம்மிடத்திற்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். ஏதாவது லாஸ் வந்துட்டுனா, நான் லாஸை கணக்கில் உங்க காட்டல, அந்த லாஸை நான் என்ன செய்தேன், என் கையிலேருந்து என் சம்பளத்திலேருந்து போட்டு ஈடுகட்டினேங்கிறான். எப்படிப்பட்ட ஒரு உழைப்பு அந்த மனுஷன் உழைச்சிருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் 20 இயர்ஸ் உழைப்பு போதும்பான்ட்டார். நம்ம ஆளுக்கு 60 வருஷம் உழைச்சிட்டு கிடக்கும். ஆண்டவர் என்ன சொன்னார், யாக்கோபு உன் உழைப்பு சூப்பர், உண்மை உத்தமம், உன் தலைமுறைக்கு இது போதும், இந்த 20 வருஷம் உழைப்பிலே ஒன்னா என்ன செய்வேன், காலமெல்லாம் ஆசீர்வதிப்பேன்ட்டார். அல்லேலூயா. சும்மா இல்லை, இதான் பாயிண்ட்ஸ் சொல்றான். உங்க பீருண்டது அது எப்படியும் சிங்கம் அடிக்கத்தானே செய்யும்,
கரடி ஒன்று அடிக்கத்தானே செய்யும், மந்தையில் இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் தானே, இவர் கணக்கு காட்டினா போதுமே, ஐயா இந்த கலர் இத்தனை, அந்த கலர் இத்தனை, இந்த கலரில் ரெண்டை சிங்கத்தான் தட்டிட்டு போயிடுச்சு, இந்த கலரில் ரெண்டை கரடி என்ன செஞ்சிருச்சு கொண்டு போயிருச்சுன்னா, இல்லை கரடி அதுக்கு அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான் லாபான். ஆனால் இவன் அப்படி செய்யலையாம். ஏன்னா இவருக்கு ஒரு மந்தை இருக்குல்ல, இவருக்கு சம்பளம், மந்த சம்பளமாக கிடைச்ச மந்தை அங்கேருந்து கொண்டு வந்துடுவார், கொண்டு வந்து இங்கே சேர்த்துருவார். இப்படி தன் சம்பளத்திலிருந்து போட்டு ஈடு கொடுத்துருக்கிறான். உங்களுக்கு லாஸ் நான் காட்டவே இல்லை. அல்லேலூயா. என்னை நம்பி இந்த வேலையை தந்தீங்க. இந்த 20 வருஷமாக நான் நஷ்ட கணக்கு காட்டவில்லை. நஷ்டம் உண்டு, அந்த நஷ்டத்தை என் சம்பளத்திலிருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஈடுபடுத்தியிருக்கேன். இதெல்லாம் ஆண்டவர் பைபிளில் வசன வசனமாக எழுதியிருக்கிறார்னா விஷயம் இருக்கு. அல்லேலூயா. சும்மா ஆண்டவர் எழுதி புக்கை நிரப்புறதுக்காக எழுதி வைக்கல, நமக்கு ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளோடு பேசுகிறது. அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்க. அந்த ஆள் பெரிய ஆள், களவு போனதையும் யார் கையில் கேட்டு வாங்குறாரு? ஓ நீ தான் பொறுப்பு, நீ ஏன் பாதுகாக்கல கொடு அப்படின்னு அவரும் என்ன செய்யறாரு, கரெக்டாக கேட்டு வாங்குற. அப்போ துஷ்டம் இருக்கும், அடிச்சுட்டு போனாலும் இந்த யாக்கோபு தான் கொடுக்கணும், களவு போயிட்டாலும் அதையும் என்ன செய்யணும், கொடுத்துருக்கிறார். எல்லாம் நான் கொடுத்தேன், ஒரு இதில் கூட நீர் என்ன தப்பு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, என்னை கொண்டே போட்டது. வெயிலும் இரவிலே குளிரும், நான் அப்படியே உங்களுடைய மந்தைக்குள்ளே கிடந்தேன். 20 வருஷங்கள் நான் உழைச்சேன், என் சுகத்தை பார்க்காம தியாகமா நான் உழைச்சேன். இதெல்லாம் தான் கர்த்தர் பார்த்து 20 வருஷத்துல அழகாக அவனுக்கு பென்ஷன் கொடுத்துட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதுக்கு மேல நீ உழைக்க வேண்டாம்ப்பா அப்படின்னு சொன்னாரு. உத்தமமான உழைப்பு, தியாகமான உழைப்பு. இன்னைக்கெல்லாம் பாருங்க, கவர்மெண்ட் ஆபீஸ் 10 மணிக்கு ஆபீஸ் திறக்கும்னா ஆபீசர் வர்றது 11:11 வந்த உடனே 5 நிமிஷம் உட்காந்துட்டு டிவி சாப்பிட எழும்பி போயிடுவார். அப்புறம் அங்கே அங்கே அந்த விசிட்டு இந்த விசிட்டுன்னு எங்கெல்லாமோ விசிட்டு போயிடுவார். அப்புறம் இந்த ஆட்கள் பாம்போல காத்திருப்பார்கள், சாயங்காலம் வருவார் அடுத்த டீ டைமில், என்ன சங்கடம். அப்புறம் பார்த்தா 5 மணி ஆஃபீஸ்னா 4:30 போய்யா. ஆனால் அதில் சில உத்தமர்கள் உண்டு, ராத்திரி 8 மணி வரைக்கும் இந்த வேலை செய்திருப்பாங்க. அப்படி ஒரு உத்தமம் தான் இந்த யாக்கோப்பு. அல்லேலூயா. நமக்கு கஷ்டமாக இருக்கும், எல்லாரும் 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க, அவன் வச்சுட்டு போகிற ஃபைலெல்லாம் நான் கிளியர் பண்ண வேண்டி இருக்கு. நீங்கள் வருத்தப்படாதீங்க, உங்களை தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இயேசு சொன்னார்ல, 2வது மைல் பயணம், அதுதான் நீங்கள் செய்கிறீங்க. வழக்கமான வேலை உங்களுக்கு 10 மணிலேருந்து 5 மணி வர, ஆனால் அந்த அரகுற கேஸெல்லாம் போட்டு போகிறத மேனேஜர் சொல்கிறாரு, ஏம்மா நீயும் போயிட்டேன்னா யார் செய்ய முடியும், கொஞ்சம் உட்காந்து செஞ்சுட்டு போ. நம்ம பாவம் பார்த்து உட்காந்து செய்கிறோம், ஆனால் இதுக்கு பரலோகம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கும். அல்லேலூயா. இந்த 2வது மைல் பயணம் ரொம்ப தியாகமான பயணம், மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற ஒரு பயணம், ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் அதில் வரக்கூடிய ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த மாதிரி செய்யணும். நம்ம உத்தமமாக, நமக்கு வெயிலும் குளிரும் பட்சிக்கிறது, பல கஷ்டங்கள் நமக்கு உண்டாகிறது. எதுக்காக போய் இந்த கம்பெனிக்கு நான் தியாகம் பண்ணணும், என் சொந்த கம்பெனின்னா பரவாயில்ல, நான் தியாகம் பண்ணுறதுல அர்த்தம் இருக்கு, அடுத்தவங்க கம்பெனிக்கு நான் ஏன் தியாகம் பண்ணணும்னு கேட்டால், நீங்கள் அப்படி தியாகம் பண்ணாலும் பரலோகம் அதை கணக்கு வைத்து கட்டாயம் உங்களை ஆசீர்வதிக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக செய்யுங்க, அடுத்தவனுடைய கம்பெனின்னு நினைக்காதீங்க. இது எனக்கு ஆண்டவர் உழைக்க தந்த இடம், இதை நான் ஓன் பண்ணி உழைப்பேன். அல்லேலூயா. எனக்கு அதை சொந்தப்படுத்தி நான் என்ன செய்வேன், உழைப்பேன். அதுதான் அந்த உழைப்பிலே உண்மை. அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, நித்திரை என் கண்களுக்கு தூரமாக இருந்தது. ஆடு மேய்க்கிற ஆள் காலையிலெல்லாம் அந்த ஆடுகளை கொண்டு போய் போஷாக்கு கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், ராத்திரி துஷ்டம் இருக்கோம் எதுவும் வந்து கொண்டு போயிடக்கூடாதுன்னு பாதுகாத்துட்டே கிடக்கணும். எவ்வளோ பெரிய வேலை. சொல்றாரு, நித்திரை நிறைய நாள் எனக்கு கிடையாது ஐயா, அப்படி நான் உழைச்சேன். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கெல்லாம் நீங்கள் ஓவர் டைம் கொடுத்தீங்களாக்கும், ஓவர் டைம் கொடுத்தீங்களாக்கும், இல்லை நான் கேட்டேனாக்கும், இல்லை. இப்படிப்பட்ட ஒரு உத்தம உழைப்பு, அந்த உழைப்பு முடிச்சு வரும்பொழுது அவனுக்கு இவ்வளவு பெரிய நெருக்கம் வர இருந்தது. கர்த்தரே குறுக்கிட்டு லாபான்ட்ட பேசினார், அவன்கிட்ட போய் ஒன்றும் பேசிடாது. அவன் உழைப்பு உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அல்லேலூயா.
அதனால அவன்கிட்ட போய் நீ எதுவும் பண்ணிடாத என்று கர்த்தர் லாபானை எச்சரித்தார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, இன்னும் பாருங்க 41 வசனத்திலிருந்து, இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். இப்போ தான் தனக்கு கிடைச்ச சம்பளத்தை பற்றி சொல்றார். முதல்ல தன்னுடைய சேவையின் தரத்தை குறித்து சொன்னார். இப்ப சொல்ற, ஐயா இந்த 20 வருஷம் உம்முடைய வீட்டில் இருந்தேன், 14 வருஷம் உம்முடைய ரெண்டு குமாரத்திகளுக்காக நான் என்ன செஞ்சிருக்கேன், வேலை செஞ்சிருக்கேன். 14 வருஷம் யாக்கோபு சம்பளம் என்னது? லேயாளு ராகேல். 14 இயர்ஸ் உழைப்பு மாமனாரை பாருங்க. அப்படியே பிடுங்கி வாங்கி பிழிஞ்சு வாங்கிட்டான். இவன்கிட்ட வாங்கிட்டு ரெண்டு பிள்ளைகளையும் நம்ம ஒரு பாசையில் தலையில் வச்சு கட்டிட்டான். எப்படிப்பட்ட உழைப்புன்னு பார்த்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இப்படி 14 வருஷ காலம் அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. கடைசி அடுத்தது 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காக உம்மிடத்தில் சேவை. கடைசி 6 வருஷம் தான் இந்த சொந்த மந்தை. முதல் 14 வருஷம் யாக்கோபுக்கு சொந்தமான மந்தை ஒன்றும் கிடையாது. சம்பளம் எல்லாம் யாரதான், லேயாவை பார்த்துக்க ராகையில பார்த்துக்க, அவ்வளவுதான். இப்படி தான் உழைச்சான். ஆனா உழைப்பில் எவ்வளவு உத்தமம். அல்லேலூயா. சம்பளம் வந்து தகுதியா கொடுக்கவே இல்லை. இவனுடைய உழைப்புக்கு தகுதியா அவன் கொடுக்கவே இல்லை. அதுவும் அடுத்து சொல்றான், இந்த 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காக உம்மிடத்தில் சேவித்தேன், 10 முறை என் சம்பளத்தை. 6 வருஷத்துல எத்தனை முறை சம்பளம் மாத்திருக்கு? 10 முறை மாத்திருக்கு. நம்ம நினைப்போம் நல்ல உழைப்பை பார்த்து சம்பளம் உயர்த்தி உயர்த்தி கொடுத்துருப்பாரு போல. தாத்தி தாத்தி விட்டுட்டான். அவன் ஒரு எரிச்சல் பிடிச்சவன். அவன் பாருங்க, சொந்த மருமகன் தானே. அப்படின்னா கொடுக்கறதுக்கு மேல தாராளமா கொடுப்பாங்க. என் பிள்ளைகள் தானே சாப்பிட போகுது என்ன. ஆனா இவன் அப்படிப்பட்டவன் கிடையாது, பொல்லாதவன். அவன் சொல்லுவான், அந்த சிவப்பு நிற சிவல நிற ஆட்டுக்குட்டி எல்லாம் உனக்கு சம்பளம் மருமகனே அப்படின்ட்டு போவான். அடுத்த ரவுண்ட் வந்து பார்க்கும்போது இங்க ஒரே சிவப்பு ஆட்டுக்குட்டியா இருக்கும். சொல்லுவான், மருமகனே இது நமக்கு இனி உனக்கு கருப்பு நிறம் தான் உனக்கு என்னது சம்பளம்ன்றான். இப்படி எது குறைவா இருக்கோ அந்த கலரை சொல்லுவான். 10 முறை சம்பளம் மாத்தி இருக்கிறான். ஆனா இவனுடைய உத்தமத்தை பார்த்து அவன் எதை சொல்றானோ அந்த கலர்ல ஆண்டவர் ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்துட்டே இருப்பார். ஹல்லேலூயா. அது ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அதனாலதான் இன்னைக்கு சிலர்லாம் சில கம்பெனி உங்களை நடத்துறத வச்சு நீங்க வெந்து நொந்து போய் இருக்கிறீங்க, ரொம்ப வேதனையோடு இருக்கிறீங்க. ஒன்னும் பயப்படாதீங்க, உத்தமமா இருங்க, உத்தமரை நோக்கி பாருங்க. ஆமேன். இருக்கிறதுல உத்தமமா இருங்க. அவன் எவ்வளவு நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் எவ்வளவு அநியாயம் பண்ணாலும் நம்ம உண்மை கேடு என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் காட்டக்கூடாது. அப்படி உண்மையா இருந்துட்டு தேவனை நீங்க நோக்கி பாருங்க. இவங்களுக்கு மேல அங்க நோக்கி பாருங்க. அவன் என்ன சம்பளம் குறைச்சாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கும். இன்றைக்கு பொருளாதாரம் நம்முடைய கையில நிக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. எத்தனையோ பேர் உங்களை விட அதிகமா சம்பாதிக்கிறாங்க, ஆனா வந்து பொத்தலான பையில கொண்டு போடுறாங்க, ஓட்டையான கையில சம்பளத்தை வாங்குறாங்க. என்னன்னா திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு போதுமே சம்பளத்தை சாப்பிடுறதுக்கு. திடீர்னு ஒரு எங்கேயோ ஊர்ல ஒரு சொத்து பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, கடைசியில போலீஸ்ல போகுது, வக்கீலுக்கு போகுது. இங்க சம்பாதிக்கிறதெல்லாம் யார் தான் சாப்பிடுவா? அடுத்தது போலீஸும் வக்கீலும் தான். சிலர் ஆசைப்பட்டு அல்லது ஆத்திரப்பட்டு அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில சிக்குண்டு கடனை வாங்கிட்டு வட்டி கடனை வாங்கிட்டு கடைசியில சம்பாதிக்கிறதெல்லாம் வட்டிக்கு தான் போகுது, வீட்டில் ஒன்றும் வந்து சேரல. ஒருத்தர் ஒரு சமயம் ரொம்ப அழுதுட்டு சொன்னாரு, ஐயா சம்பள கவரதாயா நான் வாங்குறேன், சம்பள கவரதாயா நான் வாங்கிட்டு வரேன். கவருக்குள்ள ஒன்றும் இருக்காது, எல்லாம் பிடித்தோம், எல்லாம் பிடித்தோம், எல்லாம் பிடித்தோம். அப்போ பெரிய சம்பாத்தியங்கள் பண்ணியும் ஒன்றும் இல்லாம போகக்கூடிய நிலைகள் இருக்கிறது. ஆனா கொஞ்சம் சம்பாதித்தோம், படிப்படியாய் வளர்ந்து வருகிறவர்கள் இருக்கிறார்கள். அதுதான் தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. நம்ம ஏதோ பெருசா கூட்டி வச்சுட்டு பிஸ்குன்னு போறது அது இல்லை. நம்ம ஆண்டவர் எப்படி கட்டுறாரு, படிப்படியா. மணலின் மேல் வீடு கட்டுறவர் அல்ல நம்ம, கண்மலையின் மேல் வீடு கட்டுறவர்கள். நம்முடைய உண்மை, நம்முடைய உத்தமம், கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குவேன். அது தேவன் செய்வார். நம்முடைய உண்மை உத்தமமான அந்த உழைப்பு கரெக்டா நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா கர்த்தர் ஒரு பொழுதும் நம்ம என்ன செய்ய மாட்டாரு, குறைய விட மாட்டார். வீண் செலவுகளுக்கு தேவன் விலக்கி பாதுகாப்பார். நம்ம நம்மளை கஷ்டப்படுத்துறதே இந்த வீண் செலவுகள் தான். திடீர்னு எதிர்பாராத செலவுகள், எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ், தாக்குப்பிடிக்க முடியல. ஆனா கர்த்தர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா.
இன்னொன்னு இதை சொன்னால் நான் சொல்றேன், ஆசைப்பட்டு கண்டதை போய் வாங்காதீங்க. உங்க நிலைமையை பாருங்க. சில மனைவிமார் கணவன்மார கடனுக்குள்ள சிக்க வைப்பார்கள். ஒரு வீட்டுக்கு போவாங்க, அங்க போயிட்டு ஒரு புதிய ஃப்ரிட்ஜை பார்த்த உடனே அவ்வளவுதான், பட்டம் பிடிச்சிட்டு வந்துடுவார்கள் மனசுல. அப்புறம் அதை எப்படி நீ என்ன லோன் போடுவியோ தெரியாது. நாளைக்கு ஃப்ரிட்ஜ் என் வீட்டில் என்ன செய்யணும் இருக்கணும். இப்படியே சிலருடைய வேலை, எதை கண்டாலும் ஒன்று வாங்கி கொண்டு வைக்கணும், போட்டி மாதிரி ஆசை ஆசை. சிலர் அது கிடைக்கும், அதுக்கு பொறுமையா இருக்க மாட்டாங்க, ஆத்திரம். இந்த ஆசையினாலும் ஆத்திரத்தினாலும் நாம் அடைகிற நஷ்டத்துக்கு ஒரு அளவே கிடையாது. உலகத்தான் இந்த ஆசையை ஜெயிக்க அவனுக்கு முடியாது, அந்த ஆத்திரத்தை ஜெயிக்கிறதுக்கு அவனுக்கு ஒன்றும் முடியாது. ஆனால் நமக்கோ தேவனுடைய வசனமும் தேவனுடைய ஆவியும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. வசனத்தெல்லாம் நம்ம படிக்கிறோம், நம்ம இந்த ஆசைகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு பலன் நமக்கு உண்டு. பரிசுத்தாவி நமக்குள்ள இருக்கிறார். இந்த ஆசை இச்சைகளை ஜெயிக்க காண்டோ நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். அதனால பணம் சம்பாதிக்கணும், பொருள் வாங்கணும், ஆனால் பண ஆசை வேண்டாம், பொருள் ஆசை வேண்டாம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. ஆசைப்பட்டு அல்ல, தேவன் நம்முடைய உத்தமத்தை பார்த்து நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. திருப்தியா இருக்கணும், திருப்தியா இருக்கணும். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஓ ஆண்டவர் எவ்வளவு தந்திருக்கிறார், ஸ்தோத்திரம். இந்த மனசு நமக்கு வரணும். இருந்தாலும் இருந்தாலும் அவ்வளோ போல இல்லையே, அவரை போல இல்லையே, அந்த வீட்டை போல இல்லையே, இந்த இதே இருக்கக்கூடாது. போதும் என்கிற நல்ல மனசு. ஹல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளத்தோடு நீங்கள் செய்தால் லாபம் குறைச்சிட்டே இருக்கட்டும், கர்த்தர் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார். ஆமென். உங்கள் ஆஃபீஸில் உங்களை குட்டிக்கிட்டே இருக்கட்டும், உங்களை கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருப்பார். நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சந்திப்பீர்கள், மத ரீதியான பிரச்சனைகள், ஜாதி ரீதியான சில பிரச்சனைகள், இடத்தை வச்சு அந்த இடத்துக்காரன் இந்த இடத்துக்காரன் அப்படி சிலர் கஷ்டத்தை அனுபவிக்கிறது உண்டு. வேற நிறைய காரியம் உண்டு. சிலர் வந்து ஆள் பிடிச்சிக்குவாங்க, அவங்க போய் அவங்க மேலே இருக்கிற ஆளை எப்படி காக்கா பிடிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும், நம்ம அதுக்கு போக மாட்டோம். அப்போ அந்த மாதிரி ஆளுகளால் நமக்கு என்ன உண்டாகும், பிரச்சனைகள். இப்படி நிறைய காரியத்தில் உங்களை தட்ட பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த உத்தமத்தை மட்டும் விட்டுறாதீங்க. குறித்த வேலை வரும்பொழுது அவன் எல்லாருக்கும் மேலே ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. பைபிள் நமக்கு சொல்ற சத்தியம், இது நிச்சயமா ஆண்டவர் செய்வார். நீ வாளாகாமல் தலையாவார், நீ கீழாகாமல் கண்டிப்பா. இது வாக்குத்தத்தம் நமக்கு சொந்தமானது. அல்லேலூயா. ஒரு சின்ன அனுபவத்தில் அந்த கம்பெனிக்குள்ள நீங்க நுழைஞ்சிருப்பீங்க, ஆனா நாளைக்கு நீங்க ஒரு பெரிய அனுபவத்தில் அங்க உயர்வீங்க. ஆமென். அது கர்த்தர் உயர்த்துகிறது. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனுக்கு தருகிற உயர்வு, உத்தமனுக்கு தரக்கூடிய உயர்வு. இப்படி தேவ பிள்ளைகள் உத்தமமாக இருக்க வேண்டும். இந்த அருமையான பாடத்தை நாம் இங்கே கற்றுக்கொள்ளுகிறோம். இப்படி அருமையாக இந்த யாக்கோபு உழைச்சிருக்கிறான். அப்புறம் அவனுக்கு ஆண்டவர் நல்ல பீஸ்ஃபுல் ரிட்டையர்மெண்ட்டை கொடுத்தார். பீஸ்ஃபுல் ரிட்டையர்மெண்ட், ரிட்டையர்மெண்ட் நெகோசியேஷன் வீட்டில் வச்சு நடந்திருக்கணும், லாபானுக்கு பயந்து ஓடி வந்து நடுவழியில் வச்சு நடக்குது. எப்படியோ நடுவழியில் நடந்தாலும் கர்த்தர் கரெக்ட் பண்ணி விட்டுட்டார் லாபானை. ஆனால் அவனுக்கு தீமை செய்ய முடியாது, இவன்கிட்ட வந்து ஒன்றே அவன் திரும்ப எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த அளவு கர்த்தர் அவனை கரெக்ட் பண்ணி தான் விட்டுருந்தாரு. இங்கே வந்த உடனே அப்புறம் எல்லாம் பாருங்க, அந்த இதெல்லாம் அவன் ரொம்ப பிரச்சனை பண்ணான் லாபான். என் தெய்வம் எங்கே, என் தெய்வம் எங்கே, ராகேல் ஒழிச்சு வச்சுட்டு உட்காந்துக்கிட்டா. எப்படியோ ஆண்டவர் அதை காட்டி கொடுக்காம விட்டாரு, தப்பிச்சிட்டாங்க. தப்பிச்சோடனே அப்புறம் லாபான் பேச்சே மாற்றிட்டான். அப்புறம் 43 வசனத்தில் சொல்கிறான், இந்த குமாரத்திகள் என் குமாரத்திகள். நல்ல வெளிப்பாடு கிடச்சிட்டு இப்போ லாபானுக்கு. 20 வருஷம் அந்த வெளிப்பாடு அவனுக்கு இல்லை. இப்போ சொல்கிறான் இந்த குமாரத்திகள் யார், சம்பளம் குறைக்கும் போது இதெல்லாம் இவருக்கு ஞாபகம் இல்லை. யாருக்கோ என் சொத்து போகுதுன்னு நினச்சி தான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், கடுமையாக நடத்திக்கிட்டு இருந்தார். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் பேசின உடனே நல்ல தெளிவு வந்துட்டு. சில ஆளுகள் இப்படி தான் ஏதோ ஒரு சென்ஸ் இல்லாமல் பேசுவார்கள், எப்படியோ கடினமாக நடத்துவார்கள். என்ன பேசுகிறான்னு தெரியல, அவங்க ஒரு அதிகாரம் கிடச்சிட்டுன்னு கண்டபடி பேசுவோம், ஒரு இது இல்லாமல் நடத்துவார்கள், மதிப்பில்லாமல் நடத்துவார்கள். இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் கை வைக்கும் பொழுது அந்த ஆளுக்கும் தெளிவு வரும். அல்லேலூயா. அழகா சொல்கிறான், இது என் பிள்ளைகள், என்னுடைய குமாரத்திகள், நீ காண்கிறது எல்லாம் என்னுடையது தான், நான் இதில் வந்து என்ன தீமை செய்கிறதுக்கு. அதனால் நம்ம ரெண்டு பேரும் என்ன செய்வோம்,
உடன்படிக்கை செய்வோம். அப்பதான் இவன் யாக்கோபு ஒரு கல்லை தூக்கி நாட்டி ஒரு உடன்படிக்கை செய்யறான். இதுக்கு பேரு கலையத் அப்படின்னா, இதுல நீங்க இங்க கிராஸ் பண்ணி எனக்கு தீமை செய்யும்படி இங்க வரக்கூடாது, நானும் இதை கிராஸ் பண்ணி உங்களுக்கு தீமை செய்ய நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். ஒன்று அவன் ஒரு பேர் போட்டான் இதுக்கு ஜகர்ஷக தூதா அப்படின்னு, அவனுக்கு லைன்ல அவன் ஒரு பேர் போட்டான், யாக்கோபு கலையத்தன்று சொன்னான். அப்புறம் கடைசியில் நல்லா சாப்பிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டு திரும்ப போகும்பொழுது திரும்பவும் இந்த லாபான்னு சொன்னான், இதோ இந்த குவியலையும் எனக்கும் உனக்கும் நடுவாக நான் நிறுத்தின தூணையும் பார், இதை தாண்டி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தீமை செய்யக்கூடாது, கர்த்தர் சாட்சி அப்படின்னா. அதனால அதுக்கு மிஸ்பா அப்படின்னு இன்னொரு பெயரும் வந்துச்சான். மூணு பேர் போட்டு ஒரு கல்லை நாட்டி எப்படியோ அவங்க நல்ல ஒரு உடன்படிக்கை பண்ணி பிரிந்தார்கள். ஹல்லேலூயா. ஆகவே கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டது கைவிட்டு போகக்கூடிய ஒரு நிலை வந்த பொழுது கர்த்தர் குறுக்கிட்டு பாதுகாத்து நல்ல ஒரு சமாதானத்தோடு அவன் பெற்றது ஒன்றும் இழக்காதபடி, உழைத்த பிரயாசம் இழக்காதபடி பாதுகாத்து அவனை அங்கிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த கற்றூண்கள் உங்கள் வாழ்க்கைக்கும் ரொம்ப முக்கியமானவைகள் தான். ஒரு நாள் ஒரு விளையாட்டு அனுபவத்திலிருந்து ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைக்குள்ள, பொறுப்புகள் ஏற்கின்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள கடந்து வந்தோம். அன்றைக்கு கர்த்தரோடு செய்த உடன்படிக்கை, 20 வருஷம் கர்த்தர் அதற்கு உண்மை உள்ளவராக இருந்து இன்னைக்கு 20 வருஷம் தாண்டி அவன் கையெழுத்து அது பறிபோகாம பாதுகாத்து அழகாக கொண்டு வர்றார். அங்கே இரண்டாவது கற்றூணாக என்ன செய்கிறான், நாட்டுகிறான். ஹல்லேலூயா. அடுத்ததாக மூன்றாவதாக நாம பார்க்கிறோம் ஆதியாகமம் 35வது அதிகாரம். 35வது அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 14-15 வாசி. அப்பொழுது யாக்கோபு தன்னுடைய அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்றூணை நிறுத்தி அதின் மேல் பானபலியை ஊற்றி எண்ணெயையும் வார்த்தான். தேவன் தன்னோட பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான். ஸ்தோத்திரம். மூன்றாவது கற்றூன் நாட்டின இடம் பெத்தேல். அந்த முதலாவது கற்றூன் நாட்டின அதே இடத்துல தான் மூன்றாவதாக என்ன செய்கிறான், கற்றூனை நாட்டுகிறான். இப்ப இந்த 20 வருஷம் முடிந்து ஆண்டவர் அவனை சேஃபா லாபான் கையில இருந்து அவனையும் அவன் பொருட்களையும் அவனுடைய சம்பாத்தியத்தையும் சேஃபா வெளியே கொண்டு வந்துட்டாரு. திரும்ப அவன் பயணம் செய்து அப்பா வீட்டுக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறான். இந்த வழியிலே கர்த்தர் சில காரியங்களை சரி பண்றார். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாவுக்கும் அவனுக்கும் வந்த பகை, கொலை செய்வேன் என்று அவன் சொன்ன வார்த்தை, இதனால்தான் இந்த 20 வருஷம் இவன் வாழ்க்கை வெளியே போக வேண்டியதாச்சு. இப்ப திரும்ப அப்பா வீட்டுக்கு வரும் பொழுது ஏசா ஏற்கனவே அப்பா வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். ஏன்னா அவனுக்கு அங்க சுதந்திர பாகம் இல்லை. சுதந்திர பாகம் யாருக்கு கை மாறிடுச்சு, யாக்கோபு கை மாறிடுச்சு. அதனால அவனும் இன்னொரு இடத்துல போய் சேயீர் மலை தேசத்திலே அவன் குடியேறி விட்டான். வருகிற வழியில இந்த யாக்கோபு அவன் வந்து ஆள் அனுப்பி அந்த பகைய சரிப்படுத்தினான். அல்லேலூயா. இப்படி சரிப்படுத்திட்டு நல்ல ஒரு சூழ்நிலையிலே வந்தான். கர்த்தர் சொன்னார், இனி நீ பெத்தேலுக்கு போ, நீ எங்க என்னோட உடன்படிக்கை பண்ணினியோ அந்த இடத்துக்கு நீ என்ன செய், போ. அப்ப அந்த இடம்னா அவன் வீடு, சொந்த வீட்டுல இருந்து ஒரு நாள் பிரயாண தூரத்துல தான் எது இருக்குது, பெத்தேல். அவன் அன்னைக்கு கைவிடப்பட்ட நாள் புறப்பட்டு அவன் நடந்து வந்து இருட்டின உடனே அங்கே படுத்துக்கிட்டான். அந்த இடம் தான் பெத்தேல். அப்போ இப்போ ரொம்ப க்ளோஸாக வந்துட்டான். அவன் அப்பா வீட்டுக்கு நேராக என்ன செய்யிட்டான், பக்கத்தில் வந்துட்டான். ஆண்டவர் சொல்றார், அந்த பெத்தேலுக்கு போ, அங்கே போய் எனக்கு ஒரு பலிபீடம் கட்டு அப்படி சொல்லி இவன் உடனே இவனுடைய அந்நிய தெய்வங்களை அவங்க காதணிகளை எல்லாம் கலத்தி கர்வாலி மரத்தில் புதைச்சிட்டு அப்படியே அவங்க புறப்பட்டு வர்றாங்க. தபோராள் மரிக்கிறாள். ரெபெக்காளின் தாதி, அவனுடைய தாயின் தாதியான தபோராள் மரித்தாள், அடக்கம் பண்ணான். உடனே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அதே பெத்தேல்ல திரும்ப 20 வருஷம் தாண்டி ஆண்டவர் தரிசனமாகி பேசினார். இப்ப பாருங்க, ஆண்டவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதை அழகாக நிறைவேற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இவனும் என்ன பொருத்தனை பண்ணினானோ அதை நிறைவேற்றுறதுக்காக இங்க வந்து என்ன செய்கிறான், இதே பெத்தேல்ல நிக்கிறான். கர்த்தர் எவ்வளவு உண்மை உள்ளவர். அல்லேலூயா. உங்களோடு ஆண்டவர் ஒன்று சொன்னார்னா கண்டிப்பாக அதை செய்து நிறைவேற்றுவார். ஆமென். வாக்குத்தத்தம் என்பது நம்ம பற்றி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஒரு தடுமாறுற வேளையில கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தை தர்றாரு, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் அதை நிறைவேற்றி தருவார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் தண்ணீரில் விழுந்து தத்தளிக்கும் பொழுது மேலேருந்து ஒரு கயிறை வீசி கொடுக்குறாங்க பாருங்க, அந்த கயிறை அவன் பற்றி கொள்ளணும், அதுதான் வாக்கு தத்தம்.
அல்லேலூயா. நம்ம தடுமாறுற வேலையில கத்தர் மேல இருந்து ஒரு கயிறை போடுற மாதிரி என்ன போடுறாரு, ஒரு வாக்கு தத்தத்தை சொல்றாரு. அந்த வாக்கு தத்தத்தை பற்றி கொள்றதும் விட்டு விடுறதும் நம்ம கையில இருக்கு. இன்னைக்கு அநேகர் அந்த கயிறு போட்டாலும் அந்த கயிறை பற்றி கொள்ள மாட்டாங்க. அதை விட இந்த தடி நல்லா இருக்குமா, அந்த தடி நல்லா இருக்குமான்னு பார்ப்பாரு. அவங்க வாக்கு தத்தத்தை ஒரு நாள் சுதந்திரிக்க மாட்டாங்க. உங்களுக்கு கர்த்தர் கஷ்டத்தின் வேளையில எந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தாரோ அதை நீங்க பற்றி கொள்ளணும். அல்லேலூயா. அடிக்கடி அதை அறிக்கை பண்ணணும். ஆண்டவரே நீங்க என்னோடு இப்படி சொன்னீங்களே ஆண்டவரே, என் வாழ்க்கையில செய்யுங்க ஆண்டவரே. அடிக்கடி உங்க ஜபத்துல இந்த வாக்கு தத்தத்தை நீங்க சொல்லுங்க, கர்த்தர் கட்டாயம் அதை நிறைவேற்றி தருவார். ஒரு தண்ணியில விழுந்தவன் அதை பற்றி கொள்றதுதான் அவனுடைய வேலை. அவன் பற்றி கொண்டே இருந்தான்னா அங்கிருந்து அதை இழுத்து தூக்கி எடுப்பாங்க, இவன் பாதுகாக்கப்படுவான். அல்லேலூயா. நீ பற்றி கொள்ளாம விட்டுட்டா அவங்க கயிறை இழுக்கும் பொழுது நீ பாதுகாக்கப்பட முடியாது. இப்படித்தான் வாக்கு தத்தத்தை இழக்கிறோமே தவிர மற்றபடி நாம் அந்த வாக்கு தத்தத்தை நம்ம உண்மையாய் பற்றி கொண்டோம்னா அது நமது வாழ்விலே ஆமென்றும் ஆமென் என்றும் தான் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் தான் சொன்ன வார்த்தையை தரையிலே விழ ஒட்டார். ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார்னா அவர் நிறைவேற்றியே தீரும். இந்த இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பாருங்க. ஆபிரகாமுக்கு சொன்னார், உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை தருவேன். ஆனா இந்த ஜனங்கள், நான் காலையில மெசேஜ்ல சொன்னேன் ஞாபகம் இருக்கு, அந்த ஜனங்களுக்கு தகுதியாவே வாழல. ஆண்டவர் இந்த ஜனத்துக்கு அந்த தேசத்தை கொடுக்கவே முடியாது, அப்படிப்பட்ட நிலை. ஆனாலும் என்ன செய்தார் தெரியுமா, அதுல ரெண்டு உத்தமர்கள் காலேபும் யோசுவாவும் அவங்கள கரெக்டா கொண்டு போனாரு. மற்றபடி அத்தனை பேரையும் வனாந்திரத்துல சாக விட்டுட்டாரு. ஆனா அவங்க சந்ததியை கொண்டு சேர்த்துட்டார். சோ அவர் வார்த்தையை கரெக்டா செய்வார். ஆனா இவன் தகுதி இல்லாம போனதுனாலதான் இவன் இழந்தான். இவன் பிள்ளைகள் அதை என்ன செய்தார்கள், சுதந்திரித்தார்கள். இந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. கர்த்தர் சொன்னதை எப்படியா நிறைவேற்றிடுவாரு, ஆனா நம்ம தலைமுறையில் அது நடக்கணும் இல்ல. நம்ம அந்த வாக்குத்தத்துக்கு தகுதியா என்ன செய்யணும், வாழணும். அதை உறுதியா நாம பற்றி கொள்ளணும். நம்ம எல்லாம் மறந்துட்டு ஆண்டோடைய வாக்குத்தத்தை பற்றி ஒரு சீரியஸ்னஸ் இல்லாம இருந்தா அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மதிக்கல, எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும்? நம்ம வீட்டுல ஒரு பெரிய மனுஷங்க இருந்தாங்கன்னா அவங்க சொல்ற வார்த்தையை நம்ம மதிக்கலன்னா அவங்க உள்ளம் எவ்வளவு வேதனைப்படுது இல்லையா? நான் அவர் சொல்லுவாங்க, நான் அன்னைக்கே ஒன்னு சொன்னேன் இல்ல, நீ அதை விட்டுட்ட, உன் பாட்டுக்கு நீ என்ன பண்ண, இன்னைக்கு மாட்டிட்டு கிடக்குற சொல்லுவாங்கல்ல. அப்ப இதே மாதிரி கர்த்தர் ஒரு வாக்குத்தம் வாக்குத்தோட கூட சில ஆலோசனைகள்லாம் சொல்லி இருந்தாருன்னா அதை பெருசா வச்சுக்கிடணும். நம்ம அந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சுக்கிடணும், அதன் வழி நடக்கணும், அதுக்கு தகுதியா இருக்கணும், அதை அடிக்கடி அறிக்கை செய்யணும், நினைப்பூட்டணும், ஆண்டவருக்கும் நினைப்பூட்டணும். ஆண்டவர் அதை அறிக்கை செய்ய செய்ய அதை நமக்கு ஆமென்றும் ஆமென் என்றும் செயல்படுத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. காரியம் நடப்பது சில வேளை அவர் குறித்த வேலை வச்சிருப்பார், அன்னைக்குதான் அது நடக்கும். ஆனா அன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி கொண்டு இருப்பது நம்முடைய வேலை. அல்லேலூயா. ஒருவேளை யாரெல்லாம் வாக்குத்தத்தங்களை மறந்து வந்திருக்கீங்களோ தெரியல, உங்க கஷ்ட நேரத்துல கர்த்தர் உங்களோட பேசின வார்த்தைய கண்டிப்பா நிறைவேற்றுவார். ஆமென். இப்படி நிறைவேற்றின பொழுது இவன் அங்கே ஒரு கல்லை எடுத்து வைத்து பானபலியை ஊற்றி எண்ணெயை ஊற்றி அதுக்கு பெயர் போட்டான், இது ஏல் பெத்தேல் அப்படின்னு பெயர் போட்டான். அல்லேலூயா. இது ஏல் பெத்தேல், அது பெத்தேல் தான் தேவனுடைய வீடு. ஏல் என்கிற ஒரு வார்த்தையை சேர்த்து இந்த பகுதியில் சொல்லி இருக்கிறது. ஏல் என்றால் தேவனை குறிக்கிறது. ஈஎல் ஏல் என்றால் தேவனை குறிக்கிறது. அல்லேலூயா. அந்த இடத்திலே தேவனை அவன் முக்கியப்படுத்துகிறான். தேவன் சொன்னதை செய்து முடித்தார் என்கிற ஒரு சந்தோஷத்தோடு மூன்றாவது கற்றூனை என்ன செய்கிறான், நாட்டுகிறான். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் நிச்சயமாக நீங்கள் நம்பிக்கை இழந்து போக கூடாது, கர்த்தர் அதை செய்வார். நான் உங்களுக்கு சொன்னேன், முதலாவது அவன் நாட்டின கற்றூன்ல வந்து அவனுடைய சுதந்திரமான அந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவும் ஒரு அர்த்தமுள்ள தேவன் வைத்த வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பமும் அப்படின்னு சொன்னேன். ரெண்டாவது கற்றூன்ல 20 வருஷ உழைப்பு உடைய முடிவும் அவனுடைய ரிட்டையர்மெண்ட் உடைய ஒரு ஆரம்பமும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி இந்த மூன்றாவது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் பெத்தேலுக்கு வந்து சேர்ந்து அங்கே கற்றூனை நாட்டுறான். அவனுடைய அலைச்சலுக்கு ஒரு முடிவு. இந்த பெத்தேலிருந்து தான் அவன் இந்த 20 வருஷம் அலைந்து திரிந்தான் வாழ்க்கையில். இப்போ திரும்ப எங்கே வந்துட்டான், வீட்டு வாசப்படியில் வந்த மாதிரி வந்துட்டான் பெத்தேல். இது எண்ட் ஆஃப் இஸ் சொஜோன். அவனுடைய இந்த யாத்திரை, அவனுடைய இந்த அலைச்சல்களுடைய ஒரு முடிவும் அவனுடைய வாழ்விலே
ஒரு செட்டிலிங் டவுன், செட்டில் ஆகிறதுக்கு உள்ள ஒரு ஆரம்பம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஆச்சரியமான வாழ்க்கை. 20 வருஷம் வெளிநாட்டில் கொண்டு போய் உழைக்க வச்சாரு, கரெக்டா அழகாக எல்லாத்தையும் பாதுகாத்து கொண்டு வந்து இப்ப சொந்த வீட்டில் ஈசாக்கோடு கூட அவனை செட்டில் பண்றார். அல்லேலூயா. அவன் திரும்ப வரும்போது ஈசாக்கு உயிரோடு இருந்தார். கிட்டத்தட்ட யோசேப்புக்கு ஒரு 15 வயசு வரைக்கும் ஈசாக்கு உயிரோடு இருந்திருக்கிறார். அப்புறம் ஈசாக்குடைய மரணமும் அந்த ஏசாவும் யாக்கோபும் சேர்ந்து நின்று அடக்கம் பண்ணார். அல்லேலூயா. இதெல்லாம் ஆச்சரியம். அந்த குடும்பத்தில் நடந்த ஒரு பயங்கர சம்பவம், அவங்க கொலை பண்ணி போடுவேன் அண்ணன் தம்பிக்குள்ள, அந்த மாதிரி ஆகி ரெண்டு பேரும் ரெண்டு திசைக்கு போனவனுங்க. இப்போ கடைசியில் அப்பாவுடைய அந்திய காலம், ஈசாக்குடைய அந்திய காலத்தில் ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி நல்லா வந்து இவன் சின்னவன் கூடவே இருந்து இப்படி நல்ல முறையில் தகப்பனுக்கும் சந்தோஷம், யாக்கோபுக்கும் நல்ல ஒரு சந்தோஷம். கர்த்தரை நம்புகிறவர்களை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். அல்லேலூயா. உன் அலைச்சல்களை அவர் அறிகிறார், உன் அலைச்சல்களுக்கு அவர் முடிவு கட்டுவார், உன் வாழ்க்கையில் ஒரு சமாதானமான ஒரு நிலையை கொண்டு வருவார். அல்லேலூயா. எவ்வளோ அங்கலாய்ப்புகள், எவ்வளோ பிரயாசங்கள், எவ்வளவோ மன கஷ்டங்கள், இதன் நடுவில் போகிற வாழ்க்கை. ஆனால் கண்டிப்பாக இந்த தேவனை உத்தமமாய் பின்பற்றினால் கர்த்தர் மறுபடியும் நீங்க புறப்பட்ட இடத்துல கொண்டு வருவார். உங்களுக்கு சொன்னதை ஒவ்வொரு வார்த்தை விடாம நிறைவேற்றுவார். ஒரு சமாதானமான காலத்தை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு கற்றுணை இவர் நாட்டுகிறார். அது ஆதியாகமம் 35:19-20 18 வாசிங்களா. கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான், அதுவே இந்நாள் வரைக்கும் இருக்கிற ராகேலுடைய கல்லறையின் தூண். கடைசியாக 4வது இவன் நாட்டின தூண், அவன் நேசித்த விரும்பி கைப்பிடித்த மனைவியினுடைய கல்லறையின் மேல் நாட்டின ஒரு தூண். இப்போ இவனுடைய ஒரு பக்கம் இவனுக்கு ஆண்டவர் செய்கிற நன்மைகள் ரொம்ப ஆச்சரியம், அதிசயம். எல்லாம் முடிச்சு இப்போ அப்பா வீட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. பெத்தேல்ல வந்து அங்கே பலிபீடம் எல்லாம் பண்ணி ஆண்டவருடைய அடுத்த சந்திப்பு அங்கே ஒரு தூணெல்லாம் நாட்டிக்கிட்டு, அப்புறம் பாருங்க இவளுக்கு பெத்லகேம் என்கிற இடத்துக்கு பக்கத்தில், எப்ராத்தா என்கிற இடத்துக்கு பக்கத்தில் வரும்பொழுது பிரசவ காலம், பென்யமீனுடைய பிரசவம், இவா மரணம். இது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கிறது. தேவன் ஒரு பக்கம் நம்ம நேசிக்கும் பொழுதே மறுபக்கம் சில குறைகளை சரிபடுத்துகிறார். அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த ராகேலை நேசித்தான், லேயாளை வெறுத்தான். ராகேல் சொந்த வீட்டில் குடி வரவில்லை இல்லையா. இந்த ராகேல் இவ்வளவு ஆசீர்வாதம் தேவன் தந்த பிறகு அந்த தகப்பனுடைய ஒரு சொரூபத்தை திருடிக்கிட்டு வந்து பொய்ய சொல்லி அதை கைக்குள்ள வச்சிட்டு இருந்தா அவள் வந்து சேர வேண்டிய இடம் வந்து சேரல. தேவன் ஆசீர்வதிக்கிறவர், என்றைக்கும் நம்மை நம்முடைய உத்தமத்தை அவர் பார்த்து நம்மை மேன்மைப்படுத்துறாரு. அதான் ரொம்ப நியாயமா செய்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு சில காரியங்களை நல்லா இருந்தான்னு கண்ணை மூடிட்டு ஆண்டவர் தூக்கி அவனை ஆசீர்வதிக்கல, தட்ட வேண்டிய இடத்துல தட்டி கொண்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா. உடைக்க வேண்டிய இடத்துல உடைச்சிட்டே தான் இருக்கிறார். இந்த தேவனுடைய சுபாவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மகிட்ட நல்லா இருக்கிறாரு, வாக்குத்தத்தெல்லாம் தந்தாருன்னு சொல்லி இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சிடக்கூடாது, இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சிடக்கூடாது. மோசைய ஒரே பர்வதத்தில் வச்சு நான் சொல்றதாண்டு ஒரு மன்னிக்கட்டும், கெஞ்சாத கெஞ்சின மாதிரி ஊழியத்துக்கு என்ன செய்தார், கூப்பிட்டாருல்ல, அவன் மாட்டேன் மாட்டேங்கிறான். திரும்ப திரும்ப என்ன செய்கிறாரு, இல்லைப்பா நான் உனக்கு அது தருவேன், நான் உனக்கு இது தரலாம், அவன் எந்த வீக்னஸ் சொன்னாலும் நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் இப்படியெல்லாம் சொல்லி ஊழியத்துக்கு அழைச்சிட்டு, அடுத்தது அவன் ஊழியத்துக்கு புறப்படுற நேரத்தில் அன்னைக்கு ராத்திரி அங்கே போய் அவனை கொலை செய்யும்படி நின்றார். பைபிளில் இருக்கு இந்த சரித்திரம். காலையில் வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் அழைச்சி ஊழியத்துக்கு கொண்டு வந்துட்டு ராத்திரி போய் அவன் பிள்ளையை கொல்றதுக்கு நிற்கிறார். ஏன்னா அங்கே விருத்த சேதனம் இல்லை, தகுதி இல்லை. உனக்கு ஊழியத்தின் அழைப்பு இருக்கு, நீ தகுதிப்பட வேண்டும் அல்லவா.
தேவன் அவ்வளவு தூரம் உன் மேல வச்ச அன்புனால உன்னை நேசித்து உனக்கு தான் இந்த பாக்கியத்தை கொடுக்கணும், அந்த எகிப்திலிருந்து ஜனத்தை விடுதலையாக்குற ஊழியத்தை உனக்கு தான் கொடுக்கணும்னு நீயே வேண்டாம் வேணா சொன்ன போற உன்னை கூப்பிடுறாரு. அன்னைக்கு ராத்திரியே வந்து ஒரு தகுதி இல்லாத ஒரு காரியத்தை கண்டவுன்ன கொலை செய்கிறதுக்கு நிக்கிறாரு. நல்ல வேளை மோசே மனைவி புரிஞ்சுக்கிட்டா உடனே அவளே அந்த விருத்த சேனத்தை அங்க செஞ்சு முடிச்சு பிள்ளைக்க உயிரை காப்பாத்திட்டான். அல்லேலூயா. இதாக்கும் தேவனுடைய ரெண்டு பக்கங்கள். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், வாழ வைக்கிற தேவன், மேன்மைப்படுத்துற தேவன், அன்புள்ள தெய்வம், மனதுருக்கமுள்ள தெய்வம். ஆனா இந்த தெய்வம் ஒருத்தன் பாக்கெட்லயும் வந்து உட்கார மாட்டார். அல்லேலூயா. யாரும் அவரை கைக்குள்ளாக்கி வைக்க முடியாது. அவ நீதி உள்ள தெய்வம். அல்லேலூயா. இந்த பக்கம் நீ ஆசீர்வதிப்பாரு, அந்த பக்கம் நீ சரியில்லைன்னா அடிப்பாரு உன்னை. அதுதான் இந்த தேவன். பயந்து வாழணும். அல்லேலூயா. யாக்கோபுக்கு இப்பதான் பெத்தேல கொண்டு வந்து நிறுத்தி சொன்ன வாக்கு தத்தம் எழுத்தின்படி நிறைவேற்றி சந்தோஷப்படுத்தி அந்த பக்கம் ராகேல் மரித்தாள். என்ன வேதனை அவனுக்கு, என்ன பெரிய உடைவு அவனுக்கு. ரொம்ப பயங்கரமான ஒரு காரியத்துக்குள்ள வந்துட்டான். End of desires, beginning to think of a end. அவன் வாழ்க்கையில் அந்த ராகேலின் கல்லறையின் தூண், அவனுடைய ஆசையின் முடிவு அந்த கல்லறை. அவனுடைய ஆசையின் முடிவு, இனி எனக்கும் ஒரு முடிவு உண்டு என்று நினைக்கிறது ஆரம்பம். அல்லேலூயா. தன்னுடைய சொந்த மாம்சமா இருந்த மனைவி மரித்து விட்டா, இனி நானும் அந்த வழி செல்லணும்னு சொல்லி அவன் முடிவை குறித்து சிந்திக்கிற ஒரு ஆரம்பம். இதுதான் அந்த கடைசி தூண். அல்லேலூயா. இதை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நம்ம வாழ்க்கையிலையும் ஓட்டங்கள் நன்றாக இருக்கிறது, ஆனால் நாம் என்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்க போறதில்லை. நம்ம வாழ்க்கையும் ஒரு முடிவுக்குள்ள என்ன செய்ய போகுது, வரப்போகுது. அதனால நம்ம வாழ்க்கையில உலகத்தெல்லாம் ஆசைப்பட்டு அப்படி அப்படி வாழ்றதல்ல. இனி இந்த உலகத்துல வசனத்துக்கு புறம்பா இருக்கக்கூடிய ஆசைகளை எல்லாம் நம்மை விட்டு ஒன்னொன்னா மாற்றி நம்முடைய முடிவு வெற்றியா இருப்பதற்காக நாம் ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் யாக்கோபை போல அதை ஆசைப்பட்டோம், இதை ஆசைப்பட்டோம், அதுக்காக ஓடினோம், இதுக்காக ஓடினோம், எல்லாம் செஞ்சாச்சு. ஆனால் இப்பொழுது தேவனை அறிந்த பிள்ளைகள், தேவன் சில காரியங்களை நம்ம தட்டுறாரு, உடைக்கிறாரு. அப்போ இன்னும் சும்மா இப்படிப்பட்ட உடைவுகளை அனுபவிச்சு கஷ்டப்படக்கூடாது. நான் கொஞ்சம் புத்தியாக இருந்து இந்த ஆண்டவருடைய வசனம் எதை வேண்டான்னு சொல்லுதோ அந்த ஆசைகளை எல்லாம் முடிவு கட்டணும். அல்லேலூயா. வருகைக்கு போறதுக்கு எது என்னை தடுக்குமோ அதையெல்லாம் என்ன விட்டு என்ன செய்யணும், தள்ளணும். பழைய ஒரு பாட்டு உண்டு, ஆசபாசமாகும் குற்றிகள் கயறுமாய் அறுத்து மாற்றனே, ஆசபாசமாகும் குற்றிகள் கயறுமாய் அறுத்து மாற்றனே. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா, ஆசாபாசங்கள்னா அந்த சிற்றின்ப ஆசைகள் இச்சைகள், இந்த மாதிரிப்பட்ட குற்றிகளை கயரோடு அறுத்து மாற்றுன்னு. அதாவது ஆடு மாடை மேய விடுறதுக்கு இந்த வயல் நிலத்தில் கொண்டு போயிட்டு ஒரு கம்படிப்பாங்க, ஒரு தறி மாதிரி, அதான் குற்றி. அந்த மலையாள பாஷையில் குற்றி, குற்றி அடித்து அதில் கயரை கட்டி ஆடை என்ன செய்வாங்க, மாடை விட்டுருப்பாங்க, அது அப்படி நின்று மேய்ஞ்சிட்டே நிற்கும். இது மாதிரி நாம் அந்த மாடை மாதிரி சில ஆசைகளில் கட்டப்பட்டு இருக்கிறோம், அதை அந்த தறியோட பிடுங்கி எடுத்துருன்னு பாடுது. ஆசா பாசம் ஆகும் குற்றிகளை கயரோடு சேர்த்து அறுத்து என்ன செய்தரு, மாற்றிடு. இதுதான் நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு செய்ய வேண்டிய காரியம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது கண்ட இடத்திலும் போய் வாய வைக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது கண்ட காரியத்தை ஆசைப்பட்டு ஓடுறோம். கர்த்தர் நல்ல அபிஷேகத்தை தந்தாரு, எதுக்காக, பரிசுத்தமா வாழணும், கர்த்தர் வச்ச வாழ்க்கையில வெற்றி சிறக்கணும். அந்த அபிஷேகத்தை கொண்டு கண்ட கண்ட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்போம். உபவாசிக்க பலனை தந்தாரு, எதற்காக, கர்த்தர் வைத்த வழியிலே உபவாசித்து பலனடைந்து முன்ன செல்லுவதற்கு. ஆனா நம்ம ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நாம உபவாசம் பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்படி நிறைய காரியங்களை நம்ம செய்துட்டு இருப்போம். இன்னைக்கு அந்த டைவர்ஷன்ஸ் எல்லாம், அந்த ஈவில் டிசைர்ஸ் எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி தள்ளி கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தர்களாக, கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இன்னைக்கு இயேசு வந்தாலும் நான் அவரை சந்திக்கணும்,
அதுக்கு தடையாக என் வாழ்க்கையில எதிர்க்கோ அதை ஒவ்வொன்னா நான் மாற்றணும்னு சொல்லி அந்த அனுபவத்துக்குள்ள நாம போகணும். அல்லேலூயா. இதை வயசானவர் தான் செய்யணும் கிடையாது. இயேசு இன்னைக்கு வந்தாலும் வருவார், நாளைக்கு வந்தாலும் வருவார். அதனால நாம எந்த வயசா இருந்தாலும் இப்பவுமே நாம அதை செய்யணும். அல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நமக்கு ஒரு முடிவு உண்டு. உங்களுக்கு தெரியும், ஒன்று மரணம், இல்லைன்னா இயேசு கிறிஸ்துடைய வருகை. ரெண்டுல ஒன்று சம்பவிக்க போகுது, அதுதான் முடிவை கொண்டு வரும். ஆனா இந்த ரெண்டு முடிவுமே சொல்லிட்டு வராது, அதான் பெரிய பிரச்சனை. மரணம் யாருக்காவது சொல்லிட்டு வருமா? வருகை ஆண்டவர் சொல்லிட்டு வருவாரா? ரெண்டு முடிவுமே சஸ்பென்ஸ்ல வச்சிருக்காரு. இந்த ரெண்டுல ஒரு முடிவைத்தான் நாம அனுபவிக்க வேண்டியிருக்கு. அப்போ இன்னைக்கே நம்ம ஆயத்தமா இருப்பதுதான் ஞானம். அல்லேலூயா. ஒருவேளை மரணம் சம்பவித்தால் பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அந்த நிலையில இருக்கணும். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும், வேற கண்ட இடத்துல எல்லாம் கட்டப்பட்டிருக்க கூடாது. உலகத்துல பாவத்திலேயோ சிற்றின்பத்திலேயோ மற்ற காரியங்களே கட்டப்பட்டிருக்க கூடாது. அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தருக்குள்ள நல்லா இருக்கணும். சில நினைக்கிறது கர்த்தருக்குள்ள இருக்கணும்னா பயங்கரமான ஒரு சுய வெறுப்பின் ஜீவியோன், அப்படி கிடையாது. கர்த்தருக்குள்ள இருப்பொழுது பெரிய கழிகூறுதலின் ஜீவியம். அல்லேலூயா. நமக்கு இதுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் தெரியாதனாலதான் வெளியே நின்று பார்த்துட்டு அங்க போனா நம்மளை சுயத்தை வெறுக்க வச்சிருவாங்களோன்னு நினைக்கிறோம். வெளியே அப்படித்தான், நம்மளும் அப்படித்தான். இந்த கூட்டத்தை வெளியே நம்ம முந்தின காலங்கள் நம்ம பார்த்தா என்ன யோசிப்போம், இதுக்குள்ள போய் எத்தனை 3 மணி நேரம் எவனாவது உட்கார்ந்துருக்க முடியுமா? அப்படி நம்ம வெளியே தான் போய் நிற்போம், அப்படிதானே. ஆனா இன்னைக்கு காலையில 5 மணி நேரம் ஆனாலும் எல்லாரும் உட்கார்ந்துருக்கிய. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ நம்ம வந்து இந்த இன்பத்தை கண்டதுனால இதே மாதிரிதான் வசனத்துக்குள் இன்பம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. கர்த்தருடைய கிறிஸ்தவ ஜீவியத்துக்குள் நமக்கு சந்தோஷம் நிறைய இருக்கு. வெளியே உள்ளதுக்கு பேரு சிற்றின்பம், ஆண்டவர் தர்றதுக்கு பேரு பேரின்பம். புரியுதா உங்களுக்கு? ஆனா நமக்கு தெரிய மாட்டோம், நம்ம சிற்றின்பம் தான் நமக்கு பெருசா தெரியுது. இந்த பேரின்பம் நம்ம கண்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்கி, தெரிய மாட்டேங்கி. கர்த்தர் பேரின்பத்தை வச்சிருக்கிறார், அழியாத இன்பத்தை வச்சிருக்கார், நித்தியமான மகிழ்ச்சியை வச்சிருக்கிறார். இதுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் ஒரு வாலிபனுக்கு சொல்லுகிறேன், ஒரு வாலிப பிள்ளைக்கு சொல்றேன். நீ இன்னைக்கு உலகத்துல அது சந்தோஷம் இது சந்தோஷம் நினைக்கிறியே, அது ஒன்றும் சந்தோஷம் கிடையாது. பரிசுத்தாவிக்குள் இருக்கிற சந்தோஷம் தான் பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. அதை அனுபவிச்சு பார்த்தா தெரியும், அனுபவித்து ருசி கண்டவர்கள் விட மாட்டீர்கள். அதனால இயேசுவுக்குள் வேண்டாதவைகளை தள்ளிவிட்டு, வேண்டாத ஃப்ரெண்ட்ஷிப்பா விட்டுருங்க. இந்த ஃப்ரெண்டோட நான் பேசிட்டு இருந்தா என்ன ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு பாதிப்பா இருக்கு, விட்டுறணும். அந்த ஃப்ரெண்ட் வேண்டாம், வேற நல்ல ஃப்ரெண்டை பிடிச்சிக்கோ. அல்லேலூயா. இந்த இடத்துக்கு நான் போனா எனக்கு பாவம் செய்யற சோதனை வருது, அப்ப அந்த இடம் வேண்டாம். கொஞ்சம் சுத்தி நடந்து போனாலும் பரவாயில்ல, இன்னொரு பஸ்ஸை பிடிச்சு போனாலும் பரவாயில்ல, நான் பாவத்துல விழாம பாதுகாக்கப்படணும். அல்லேலூயா. இந்த காரியம் செய்யும் பொழுது எனக்கு இந்த கான்டாக்ட் என் போன்ல இருந்தா எனக்கு அடிக்கடி தொல்லையா இருக்கு, சோதனையா இருக்கு. அந்த கான்டாக்ட பிளாக் பண்ணு. அதை பிளாக் பண்றதுக்கு யோசிச்சுட்டே இருந்தானா அங்க போறது பிளாக் ஆயிரும் பிறகு. அதனால நம்ம வந்து இந்த நாட்கள்ல சும்மா ஆசைகள் அது இது இதெல்லாம் விட்டுட்டு பரலோகத்துக்கு போனோம், அங்க நித்திய நித்திய காலமான பேரின்பம் காத்திருக்கிறது. அல்லேலூயா. மரணம் வந்தா மரணம் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறதா இருக்கணும். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாருவார்கள் என்று பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவங்களுக்கு தான் நிம்மதியான மரணம், சமாதானமான மரணம், நம்பிக்கையான மரணம். ஏன்னா 1 தெசலோனிக்கர் 4:17-18 பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்ப கிறிஸ்துவுக்குள் வாழணும். கிறிஸ்துவுக்குள் வாழும்போது என்னைக்கு மரணம் வந்தாலும் அது கிறிஸ்துவுக்குள் மரணம், பயமே இல்லை. பாக்கியவான்கள் அல்லது பிளஸட் பீப்புள்னு பைபிள் சொல்லுது. மரிக்கிறவங்களை பிளஸட் பீப்புள்னு யார் சொல்லுவா? பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் மரித்தால் யூ ஆர் பிளஸட் பீப்புள். அல்லேலூயா. அந்த ஒரு மரணம். ஏன்னா இயேசு வரும்போது எக்காலம் துணிக்கும் போது ஃபர்ஸ்ட் உயிர் தெழுறது யார் தான்? கிறிஸ்துவுக்குள் மரித்த கூட்டம். அவங்க உயிர் தெழுந்த உடனே அப்போ உலகத்தில் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றவங்க அப்படியே எடுத்துக்கொள்ளப்படும். இந்த ரெண்டு கூட்டமும் சேர்ந்து இயேசுவை ஆகாயத்தில் சந்திப்போம். அல்லேலூயா. அவரோடு கூட 7 வருடங்கள் பரலோகத்திலே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிற சந்தோஷம், அப்பதான் அந்த பூமியில அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி. அது முடிஞ்சு இயேசு நம்மையும் கூட்டிட்டு இதே பூமிக்கு வருவார்.
அர்மகதோன் யுத்தம் ஜெயித்து அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்கு முடிவு கட்டிவிட்டு 1000 வருஷம் அரசாட்சி இந்த பூமியில செய்வார். ஹல்லேலூயா. நாமும் இயேசுவோடு கூட இருப்போம், ஆளுகை செய்வோம். அந்த 1000 வருஷம் முடிஞ்ச பிறகு சாத்தான் திரும்பவும் மக்களை கூட்டிட்டு எருசலேமில் ஆண்டவரை முற்றுகை போடுவான். நாமும் எருசலேமில் இருப்போம், பரிசுத்தவான்களுடைய பாளையம் அங்கே இருக்கும்னு பைபிள் சொல்லுது. 3வது யுத்தம், முதல் யுத்தம் சிலுவையில் இயேசு ஜெயித்தார், 2வது யுத்தம் அர்மகதோன்ல இயேசு செய்ய போறார், 3வது யுத்தம் எருசலேம் யுத்தம். அந்த யுத்தத்தில் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி சத்ருவை ஆண்டவர் பட்சிப்பார், வலுசற்பமாகிய சாத்தானையும் அக்கினி கடலிலே தள்ளுவார், அதோடு பூமிக்கு முடிவு. இந்த பூமி அழிப்பார், இந்த வானத்தை சுருட்டுவார், எல்லாம் மரித்த மக்களையும் உயிரோடு எழுப்பி வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. நமக்கோ வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு கிடையாது, ஏன்னா அதுக்கு முன்னாடி நாம் அவரோட சேர்ந்துட்டோம். அல்லேலூயா. இதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமா இருக்கிறான், ஏன்னா அவன் வந்து இந்த வெள்ளை சிங்காசனத்தில் வந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் என்றென்றைக்கும் கிறிஸ்துவோடு கூட இருப்போம், பிதாவானவரோடும் ஆட்டுக்குட்டியானவரோடும் புதிய எருசலேமிலே நாம் நித்திய நித்தியமாய் வாழ்வோம். புதிய பூமி, புதிய வானம், புதிய எருசலேம். அதுல புதிய எருசலேமில் ஆண்டவர் நமக்கு இந்த பாக்கியமான நித்திய வாசஸ்தலத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கு தான் நம்ம ஓட்டம். ஹல்லேலூயா. ஆகவே இன்று முதல் இந்த நல்ல அனுபவத்தில் ஓடுவோம். யோசேப்பின் வாழ்க்கையின் சில யாக்கோபின் வாழ்க்கையின் சில கட்டங்களை பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையும் இப்படிப்பட்ட கட்டங்கள் வழி கடந்து செல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு எப்பொழுதுமே அந்த முடிவை கிளியர் பண்ணி வச்சுட்டு தைரியமாக ஓடிக்கிட்டு இருந்தோம்னா முடிவை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா முடிவு எப்போ வரும்னு சொல்லவே முடியாது. ஸோ இன்றைக்கு அந்த ஒரு அனுபவத்துக்கு நேராய் ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Megamidil Yesu Rajan Vegam Varare. Megamidil Yesu Rajan Vegam Varare. Ayatham Ullorai Agayam Serke Avare Varare. ஆயத்தம் உள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பியே எழும்பிடுவார். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பியே எழும்பிடுவார். மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் பறந்தே போவாரே. மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் பறந்தே போவாரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. 1000 வருஷம் ஆளுகை செய்வார் ஆண்டவர் இயேசு தாமே. 1000 வருஷம் ஆளுகை செய்வார் ஆண்டவர் இயேசு தாமே. நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதி நாளுகையில். நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் நாளுகையில். நம்முடைய கண்கள் நம்முடைய நோக்கம் அல்ல, சீக்கிரமாய் வருகிற இயேசுவுக்கு நேராய் திரும்பட்டும். இயேசு ராஜன் வேகம் வாராரே. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே. பாடுபட்டவர் தாமே. பாடுபட்டோர்க்கு உங்கள் பிரயாசங்களுக்கு பலன் நித்தியத்தில் மகிமையாய் உண்டு. பலனை பூவிய கொடுத்திடுவார். நாமத்தில் கூடி வருகிற நமக்கு மகாபுரிய பலன்கள் உண்டு.
இயேசு ராஜனே வாராரே வருகையை சந்தோஷமாய் எதிர்பார்த்து அல்லேலூயா பாடுவோம். இயேசு ராஜனே வாராரே அல்லேலூயா தீரமை வாடி அக பகிழ்ந்தாடிடுவோம். அல்லேலூயா தீரமை பாடி அக மகிழ்ந்தாடிடுவோம். வல்லவர் வரும் வேளையும் இதோ எல்லவே நெருங்கிற்று. வல்லவர் வரும் வேளையும் இதோ எல்லவே நெருங்கிற்று. எல்லா கண்களும் எல்லா சிந்தனைகளும் இதோ மேகம் மீதில் இயேசு ராஜன் சீக்கிரமாய் வருகிறார். அந்த நாளில் நாம் மகிழ்ச்சியோடு அவரோடு சேர்க்கப்பட வேண்டும். அவர் கரம் கொடுக்க வேண்டும். நித்திய நித்திய காலமாய் என் இயேசுவோடு வாழ வேண்டும். இந்த உலகம் சதம் அல்ல. இந்த உலகத்தில் என் வாழ்க்கையின் நிலையானது அல்ல. இந்த உலகத்தில் கண்ணால் காண்கிற எதுவுமே நிலைத்து நிற்க போகிறது கிடையாது. என் இயேசு நேற்றும் இன்றும் மாறாதவர். என் இயேசு எனக்கு தரப்போகிற நித்தியம் அழியாதது, முடிவில்லாதது. ஓ ஹல்லேலூயா! அந்த பாக்கியத்திற்காக நான் ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! வாழ்க்கை பயணத்தை குறித்து பயப்படாது. அவன் யாக்கோபு ஒப்பு கொடுத்தது போல கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவாக. இந்த உலகத்தில் உன்னை ஒடுத்து வைக்கவும் போஷிக்கவும் இந்த இயேசுவால முடியும். உன் கடனை தீர்த்து வைக்க இயேசுவால முடியும். பிரச்சனையை மாற்ற இயேசுவால முடியும். உன்னை வாழ வைக்கிற தெய்வம் இவ. அதனால உலகத்தை பற்றி கவலைப்படாதீங்க. ஜெபிங்க, உபவாசம் இருங்க, கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஜெயத்தை உங்களுக்கு தருவாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! நீங்க உழைக்கிற உழைப்பு உத்தமம். முடிவிலே நீ சந்தோஷப்படத்தக்கதாக உள்ள கர்த்தர் ஆசீர்வதிப்பார். லாபான் பிடுங்கிட்டு போக கர்த்தர் விடவே மாட்டார், விடவே மாட்டார். அவை குறைச்சான ஆண்டவர் கூட்டி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்! உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவா அதை உன் வாழ்க்கை எழுத்தின்படி நிறைவேற்றுவார். பயப்படாதே, கலங்காதே, நம்பிக்கை இழந்து போகாதே. இயேசுவை நோக்கிப்பா. அவர் சொன்னதை செய்கிற தெய்வம். உன்னிடத்தில் அவர் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடாத தெய்வம். ஓ, உலக வாழ்க்கை குறித்து கவலை இல்லை. ஏனென்றால் இயேசுவின் கையில் நான் இருக்கிறேன். என்னை அழகாய் நடத்துவார், என்னை மேன்மையாய் நடத்துவார். என் உண்மைக்கு ஆண்டவர் பதில் தருவார், பலன் தருவார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், வேண்டாத ஆசைகளை உங்களை விட்டு பிடுங்கி எறிந்து ஓடுங்கள். வேண்டாத ஆசைகளை தேடி உலக ஆசையில ஓடாதீங்க. பரலோக ஆசை உங்களை நிரப்பட்டோ, பரலோக ஆசை உங்களை நிரப்பட்டோ. ஓ பிரைஸ் தி லார்ட்! இயேசுவுக்கு மேல மனுஷர்களை தூக்கி இருதயத்துல வச்சிடாதீங்க. மனுஷர்களை வைக்க வேண்டிய இடத்துல வையுங்க. இயேசுவை இதய சிங்காசனத்துல உட்காரும்படி செய்யுங்க. ஓ ரபாலா கத்துர அஷிமானதலா! இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பல என்னோட கூட வருகிறது என்று கர்த்தர் சொன்னார். அந்த கர்த்தர் சீக்கிரமாகவே வருகிறார். வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம், ஜெபிப்போம், வேதம் படிப்போம், ஆவியில் நிறைந்து ஆராதிப்போம், நல்ல சாட்சியாக இருப்போம், ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்வோம், கர்த்தருடைய ஊழியத்தில் பங்கு பெறுவோம். இயேசுவுக்காக, இயேசுவுக்காக இந்த இதய துடிப்பு பெருகுவதாக. இன்று அப்பா வந்தாலும் நான் அப்பாவோட இருப்பேன் சொல்லுகிற ஒரு நம்பிக்கையோடு முன் செல்வீர்களாக. ஹல்லேலூயா! எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சூத்திரம் பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, க்ளோரி ஜீசஸ். ஆமென். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். இந்த கூட்டங்களை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்தார். இந்த சென்னை வட்ட கன்வென்ஷன் கடைசி நாள் இறுதி நேரம் வரைக்கும் நம்மோடு கூட இருந்து நடத்தின தேவனை எல்லாரும் ஒரு விசை கூட கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா! கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சூழ்நிலைகளை அலுங்குலப்படுத்தினீரே, நன்றி செலுத்துகிறோம்.
கர்த்தாவே ஸ்தோத்திரம். நல்ல பாடல் ஆராதனைகளை தந்தீரே, நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளை தந்தீரே, நன்றி செலுத்துகிறோம். பேசினரே, நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருடைய உள்ளங்களில் விதைக்கப்பட்ட விதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவைகள் 30, 60, 100 பலன் கொடுத்த தேசத்திலே பெரிய மாற்றங்களை, கிரியைகளை செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோக பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நீ தந்த இந்த நல்ல கன்ஷன் நாட்களுக்காக நன்றியோடுமை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒன்று கூட உமக்குள்ளாக நாங்கள் களி கூற, உண்மையிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைய தந்த நல்ல கிருபைக்காகவுமே ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இன்னும் நாங்கள் உண்மை குறித்து அதிகமாய் அறிந்து கொள்ள, எங்களிடத்தில் நீர் என்ன எதிர்பார்க்கிறீர் என்பதை இன்னும் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள நீர் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, பல விஷயங்களை குறித்து மேலோட்டமான ஒரு கண்ணோட்டம் உடையவர்களாய் நாங்கள் இருந்தோம். இன்னும் நாங்கள் ஆண்டவரே அதை குறித்து தெளிவாக அறிந்து ஆண்டவரே அதில் முன் செல்ல நீர் எங்களுக்கு பாராட்டுகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாட்களில் கர்த்தர் கொண்டு வந்து பயன்படுத்தின எல்லா பாத்திரங்களுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய தலைமை போதவர்களுக்காக ஸ்தோத்திரம். இல்லை, குடும்பமாய் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், வல்லமையாய் நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே. தேசத்திலும் வெளிநாடுகளிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம், வல்லமையாக உம்முடைய நாமத்தை அவர்கள் மூலமாய் நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடல் ஆராதனைகளை நடத்தின பிரதர் டேவிட் சாம் ஜாய்சன் அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகனின் கர்த்தர் எடுத்து இன்னும் வல்லமையாய் பலருக்கு பிரயோஜனமாய் பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தம் நிறைந்த கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் எல்லா ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த சென்னை வட்டத்துக்கு உட்பட்ட எல்லா ஊழியர்களுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம். வந்து பங்கு பெற்று ஆண்டவரே ஜெபித்த, பல விதங்களில் ஒத்துழைப்பாய் இருந்த ஆண்டவரே ஊழியர்கள், விசுவாசிகளுக்காக நன்றியோடுமை ஸ்தோத்திரம் அணுகிறோம். உழைத்த, பல விதங்களை பிரயாசப்பட்ட, கொடுத்த எல்லா உம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. வந்து பங்கு பெற்ற புதிய ஆத்துமாக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பல சபைகளிலிருந்து வந்த ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாருக்காக நன்றி செலுத்துகிறோம். யாவர் மேலும் தேவ கிருபை உண்டாயிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக போடப்பட்ட விதைகள், எங்களுக்குள்ளாக நீ தந்திருக்கிற இந்த அனுபவங்கள் மிகுந்த பிரயோஜனத்தை உண்டாக்க கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தம் நிறைந்த கரங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாமத்துக்கு எல்லா துதி கன மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. வெற்றியுள்ள சாட்சிகளாய் வாழ சீக்கிரத்தில் தேசத்தில் ஒரு எழுப்புதலை காண, உம்முடைய ராஜ்யத்தை ஒருமித்து நாங்கள் சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை தான்.